வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சேனல்ல இருந்து இரண்டு பேருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க புதுசா பாக்குறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லையில் பெருமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இந்த வாழ்வாதாரத்தை தேவையான நிவாரண உதவிகள் தொகைகள்லாம் வந்துட்டு விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாங்க விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே உடம்புல வேர்த்து ஊற்றுது இன்னும் சொல்ல போனால் அவரோட ஸ்டேஜுக்கு அப்படி வேர்த்து உறுத்து கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை யாரோ ஒருத்தட்ட நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் நான் அந்த இடத்துல நின்று என் கையால் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொருட்களை அவரோட கையில் ஏன்னா அத்தனை பேர் கொடுக்கணும் பொருட்களும் கொஞ்சம் வெயிட்டு வேறு அப்படி இருந்தும் அங்கே வந்து அத்தனை பேருக்கும் பொறுமையாக நின்று முகம் சுழிக்காமல் அத்தனை பேருக்கும் தான் கையாலேயே கொடுத்துருந்தாரு விஜயவர்கள் அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய சந்தோஷமான விஷயங்களும் சின்ன சின்ன சல செலவுகளும் இருந்தது அதில் நிறைய பேர் எங்கள் அண்ணன் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிங்களாம் வந்து விஜயவர்களை கட்டி பிடிச்சி தம்பிங்களாம் வந்து விஜயவர்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நிறைய தாய்மார்கள் அப்பா மாதிரி வயசில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி விஜயவர்களோட கையை தொட்டு அது ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்லேயே அந்த ஒரு விழாவே நடந்தது அதே மாதிரி அங்கே வந்திருந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு எங்களோட ஃபோனில் எனக்கு எங்களுக்கு வந்து செல்ஃபி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதையும் முகம் சுடிக்காமல் நின்று அவங்களுக்காக அதெல்லாம் பண்ணி ஸோ எந்தளவுக்கு நம்மளை பார்க்க வந்த மக்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணுமோ அந்தளவுக்கு மனதளவிலும் சந்தோஷப்படுத்தி அனுப்புனாரு அதே மாதிரி அன்னைக்கு காலையில் டிஃபனும் சரி மதியானம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பேருக்கு ஒரு இருபத்தோரு வகையான சாப்பாடும் போட்டு மனசொருளும் சரி வயிறளும் சரி அவங்கள திருப்தி அடைய வச்சு விஜய் விஜயவர்கள் அதாவது அங்கே ஆல்ரெடி அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு மன கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ அவங்கள எல்லாரும் சந்தோஷப்படுத்தும் விதமாகவும் அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தவங்களாம் விஜயவர்களை பார்த்துட்டு ஒருத்தரை பார்த்தோம் நம்ம வீட்டு பையனை பார்த்தோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பார்த்தோன்ற ஒரு எப்படி சொல்கிறது நம்ம வீட்டு பிள்ளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து அங்கே வந்து எல்லா பெரியவங்ககிட்டேயும் இருந்தது அதை பார்க்கும்போது நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சந்தோஷத்தில் அவங்க செஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் க்யூட்டியாகவும் இருந்தது அந்த தொகை அப்படின்றது பார்த்திங்கன்னா மழையில் அந்த மின்சாரம் தாக்கி யாராவது உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சமும் வீடு மொத்தமாக சேதமடைஞ்சு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தலா ஓ வீடு வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சேத அடைஞ்சிருந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்துட்டு அந்த கேட்டகிரி வைஸாக அந்த ஒரு தொகையை வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அதை தாண்டி மற்றவங்களுக்கு சாதாரணமாக பாதிப்படைஞ்சவங்களுக்கு நிவாரணப் நிவாரண பொருட்கள்லாம் விஜயவர்கள் கொடுத்துருந்தாங்க விஜய் அவர்கள் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்களும் கொடுத்துருக்குறாங்க அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு சந்தோஷத்தையும் பிரசாந்த் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு சின்ன சின்ன ஸ்டார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பாலா அவர்கள் உதவி செஞ்சதாகட்டும் அறந்தாங்கி நிஷா அவர்கள் உதவி செஞ்சதாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பாண்டி அவரும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சூர்யா கார்த்தி இப்படி எல்லாருமே வந்துட்டு தங்களால் ஆன உதவிகளை இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த உதவி செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த உதவி அப்படின்றது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உதவி செய்கிறாங்க அந்த நிவாரணப் பொருட்கள் அந்த உதவி தொகை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நபர் இப்போ விஜயா இருக்கட்டும் பிரசாந்த் அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாலா அறந்தாங்கினிஷா இந்த பிளாக் பாண்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுக்குறது இருக்குல்ல இந்த பணம் பொருட்கள் இந்த நிவாரண பொருட்கள் அதெல்லாம் தாண்டி அந்த சப்போர்ட்டு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு இந்த நிவாரண பொருட்கள் பணம் அதெல்லாம் தாண்டி தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்ற அந்த சப்போர்ட் இருக்குல்ல அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்துட்டு இந்த பணம் கொடுக்குறது அதெல்லாம் வந்துட்டு செகண்ட்ரி தான் நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலாக கூட பேசுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நம்ம என்ன பேசணும்னா ஏய் ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாண்டா அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறதோட ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னு வரும்போது யாரும் வந்து நிக்கிறாங்க தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் நான் சாப்பிட்றேன் என் குடும்பம் சாப்பிட்றது அப்படின்னா அந்த சாப்பாடு என்னோட நல்லா இருக்கிற வாழ்க்கை எல்லாமே இந்த தமிழக மக்களாக நீங்கள் கொடுத்தது சோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து நிப்பேன் நிக்கணும்ன்றது என்னோட அடிப்படை கடமையும் கூப்பிட அப்படின்னு அவங்க நினைச்சு செயல்படணும் அப்படி நினைச்சு செயல்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன் இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான் இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க தான் ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான் இந்த ஊர் தான் ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள இந்த ஊர் பார்த்துக்கிச்சு நம்மளால் முடிஞ்ச இந்த ஊர் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து சென்னை முதல்ல சென்னை வந்து இறங்க நேரம் அதான் பற்றி தான் வீடு தான் ஸோ அதான் இங்கே இருந்தாலும் முடிஞ்ச எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தொடர்ச்சி வர எங்களுக்கு காசு வச்சு யாருமே ஃபேமிலிக்கு தான் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு லட்சம் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செஞ்ச இடம் இதுதான் நாங்களும் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது சென்னைக்கு வரும்போது கலக்கப்பதியாரில் ஆரம்பித்து பட்டிமன்றங்கள் ஆரம்பித்து நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து இந்த சென்னை எங்களுக்கு சோறு போட்டிருக்கு தமிழர்களுடைய பண்பாடே வாங்கினதை திருப்பி ஒழுங்காக கொடுக்கணும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் திரும்பி வாங்குவேன் நிகழ்ச்சி போவேன் சம்பாதிப்பேன் இந்த சம்பாதிப்பேன் திரும்ப ஏதாவது ஒன்றா கொடுப்பேன் திரும்ப சம்பாதிப்பேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிப்பேன் எவ்வளோ முடியுமோ கொடுப்பேன் நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்கெல்லாம் கோடியில் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதுக்காகவே இவங்க ஒன்றும் மக்களுக்கு உதவி செய்யணுமா மக்களுக்கு எடுத்து கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது கண்டிப்பாக கொடுக்கணும் ஒருத்தர் நீ உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உனக்கு இவ்வளோ தூரம் ஒரு வருமானத்தை கடவுள் இருக்கிறாரு இல்லைன்றது பட்சத்தை தாண்டி ஒரு கடவுள் ஒருத்தர் உனக்கு கொடுக்கறதுக்கான காரணம் நீ மொத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் நீ எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் எதுக்கும் வரமாட்டேன் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காகலாம் இல்லை அதுக்காக தான் கடவுள் வந்துட்டு மனசாட்சின்னு ஒன்று சேர்த்தியும் கொடுத்துருக்குறாரு பணம் கொடுத்ததும் சேர்ந்து மனசாச்சின்னு ஒன்று சேர்த்தியும் கொடுத்துருக்குறாரு இன்னொன்று பாலா பிளாக் பாண்டி அறந்தாங்க நிஷா மாதிரியான ஆட்களே கொடுக்கும்போது கோடியில் சம்பளம் வாங்குறவங்க கொடுத்து உதவி பண்ணுறது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க என்னை வாழ வச்சதும் தமிழ்நாடு என்னை வாழ வச்சதும் சென்னை தான் ஸோ என்னை வாழ வச்ச மக்களுக்காக அவங்க எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு திருப்பி உதவியாக கொடுக்குறேன் அப்படின்னு தான் பாலா அறந்தாங்க நிஷாவே செய்கிறாங்க அப்படின்னும் போது கோடியில் சம்பளம் வாங்குற நீங்கள் தாராளமாக கொடுக்கலாமே அதுக்கு தானே உங்களுக்கு மனசாச்சுன்னு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் பணத்தையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க இதில் இன்னொன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கும் இருக்குது ஆக்சுவலாக இங்கே அரசியல்வாதியும் இந்த தமிழ் ஹீரோக்களும் வந்துட்டு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அரசியல்வாதி தெரு தெருக்கு பேனர் வைக்கிறான் ஹீரோஸும் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது தெரு தெருக்கு பேனர் வைக்கிறாங்க அரசியல்வாதி கட்சி ஆபீஸ் வச்சுருக்குறாங்க ஹீரோக்கள் ரசிகர் மன்றத்தை வச்சிருக்கிறாங்க இந்த அரசியல்வாதி மேடையில் வந்து நான் வந்துட்டு நல்லவேன் நான் ஊரை திருத்திடுவேன் ஊரை காப்பாற்றிடுவேன் நீங்கள் வந்துட்டு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் மேடை போட்டு பேசுகிறாங்க இந்த ஹீரோக்கள் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் நான் இப்போ நல்லவேன் அந்த ஊருக்கு வாரி கொடுக்குறவன் என்ன வாங்க நான் ரொம்ப யோகியமானுவேன் அப்படின்னு அரசியல்வாதி மேடல் நடிக்கிறத ஹீரோக்கள் ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அரசியல்வாதியும் சரி ஹீரோக்களும் சரி ரெண்டு பேருமே மக்கள் கிட்ட பணத்தை பிடுங்கி தான் அவன் சொகுசாகவே வாழ்றான் சொல்லப்போனால் அரசியல்வாதிகளை விட நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பையும் அந்த டிக்கெட் மூலிமா அந்த பணம் அப்படின்றத அவங்க சேர்த்துட்டு தான் போகிறாங்க அரசியல்வாதி லஞ்சம் வாங்குகிறான் அப்படின்னா அந்த நடிகர் படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஒரு இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி விற்று அதுவும் லஞ்சமாக தான் நான் ஹீரோ ஸோ அரசியல்வாதியும் சரி இந்த சினிமா சரி ஒன்று கொண்டு சலைச்சதெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே மக்களோட பணத்துல தான் சொகுசா வாழ்றாங்கன்னும் போது ரெண்டு பேருமே மக்களுக்கு செய்யணும் செய்ய வேண்டியது அவங்களோட கடமை ஸோ தன்னை நம்பிய மக்களுக்காக கடமையை சரிவர செய்கிறவன் தான் ஒரு நல்ல தலைவன் தலைவன் கூட வேணாம் நல்ல மனுஷன் ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மக்களுக்காக போய் நிக்கிறவங்களை பார்க்கும்போது பரவாயில்ல இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி போன வாரம் விஜயகாந்த் அவர்கள் வந்து தவறிட்டாங்க எப்படி மக்கள் துன்பப்படும் போது கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவங்க போகணுமோ அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர் மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் இருக்கும்போது அவரோட இறப்புக்கும் போய் நிற்கணும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கிறேன்னு எப்படி போய் நிற்கிறாங்களோ அந்த அளவுக்கு முக்கியமானதுதான் அவரை போய் பார்த்து அவருக்கு அவருக்கான தகுந்த மரியாதையை செலுத்துறது அப்படின்றது இதே பார்க்கும்போது கூட எனக்கு நிறைய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ கூட்டத்தில் விஜய் அவர்கள் முந்திக்கிட்டு வந்ததாகட்டும் அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா அவர் காலு கடிலே உட்கார்ந்தது ஆனந்தராஜ் சார் வந்தது அர்ஜுன் சார் வந்தது எண்பத்தஞ்சு வயசாகியும் அங்கே வந்து கவுண்டமணி சார் விஜயகுமார் சார் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சசிகுமார் அருண் விஜய் சூர்யா கார்த்தி சிவகுமார் இப்போ சூர்யா கார்த்திக்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க தான் நடிக்கிறாரு நடிக்கிறாரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு இல்ல மனுஷன் எது பண்ணாலும் தப்ப என்னதான் பண்றது வரலனாலும் குத்தம் வந்து நின்னாலும் குத்தம் அழுனாலும் குத்தம் அலாம நின்னா ஏன் அழலன்னு குத்தம் அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அதுக்கப்புறம் பவன் கல்யாண் மம்முட்டி மோகன்லால் அப்புறம் சோனு அப்புறம் ஜூனியர் என்ஆியார் இவங்க எல்லாருமே கூட விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார் அப்படின்னு அவருக்காக வந்துட்டு இரங்கல் செய்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் நல்லோர்கள் வாழும் உலகமாக ஒரு மற்றவங்களை கஷ்டம் அப்படின்னும் போது உதவி பண்ணுற ஒரு நல்லவங்களும் ஒரு நல்ல மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக மனம் மனம் மனமிறங்கி அவருக்கான ஒரு இரங்கல் செய்தி சொல்கிற நல்ல மனிதர்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் மற்றவங்களுக்கு உதவணுன்னு என்ன இருக்கிற நபர்கள் இருக்கிற இந்த சினிமா ஃபீல்டில் தான் இந்த மாதிரி நாட்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே இவங்களாம் மனுஷங்க தானே கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது இப்போ நடந்தது தானம் பழைசா அதுவுமே தெரில அதாவது எவன் செத்தாலும் கவலை இல்லை எவன் எப்படி கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லைங்க எனக்கு நூற்றி இருபது கோடி நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வந்தால் போதும் நான் பட்டுக்கு ஜாலியாக பைக் ஓட்டுக்கிட்டு பப்பில் டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிற அந்த மனசு இருக்குல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இது உண்மையிலே மனசு தானா இல்லை கடவுள் படைக்கும் போது அந்த மனசுக்கு பதிலாக அந்த இடத்துல கல் சிமெண்ட் எதுவும் பூசி வச்சிட்டாரான்னு எனக்கு தெரில இப்படி ஒரு மனசாச்சியற்ற ஒரு நபரை வந்து நான் பார்த்ததே இல்லை எப்படி இருக்கிறாங்க ஒரு ஒரு நல்ல மனிதர் உங்களுக்குன்னு பல உதவிகளை நீங்கள் கேட்டான சூழலில் இருக்கும்போது நடிகர் சங்க தலைவராக இருந்து உங்களுக்குன்னு ஒரு சில உதவிகள் அவர் செஞ்சுருக்கிறாரு தமிழ்நாடே அந்த மனிதருடைய இறப்புக்காக வருந்தும் போது அதுக்காக நேரில் வந்து பார்க்காம ஒரு சின்ன அஞ்சலி அறிக்கையோ இல்லை வருத்தம் கூட ஒரு சின்ன ஒரு அறிக்கையை கூட கொடுக்காம நான் ஜாலியாக இருப்பேன் நான் பப்புல என் நியூ இயர் வந்துட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய மனசு இருக்குல்ல இவ்வளோ கேவலமாக நான் இல்லை ஆ உடனே திடீர்னு வந்துடுவானுங்க ஆ அவர் வந்துட்டு அஜூர் பைசான் ஷூட்டிங்கில் இருந்தார் அதனால வர முடியல அப்படின்னு அதே அஜர் பைசான் ஷூட்டிங்கில் தான் அர்ஜுன் சாரும் இருந்தார் அதே ஷெடியூல் தான் விஜயகாந்த் சார் இறப்புக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலும் முடிஞ்சு போச்சு இன்னொன்னு அதே விடாமுயற்சி ஷூட்ல அதே அஜர் இருந்து தான் அதே ஷெடியூல்ல இருந்து வந்து தான் அர்ஜுன் சார் வந்துட்டு விஜயகாந்த் சார் வந்துட்டு மரியாதை செலுத்திட்டு போனாரு அவரும் அதே துபாய்ல அதே ஷூட்டிங்ல அதே அஜித் சார் கூட நடிச்சேன்னா வந்தாரு அதான் அந்த நல்ல மனசு எண்ணம் இருக்கணும் எண்ணம் இருந்தால் தானே வர முடியும் எண்ணமே இல்லைன்னா எப்படி வர முடியும் இன்னொன்று இவனுங்க இன்னொரு ஒரு பொருளையை கேள்வி போட்டானுங்க என்னென்னா இல்லை இல்லை அஜர்பைஜான் ஷூட்டிங்கில் தலை அஜித் இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் புழுதில் வந்துட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால தான் அவரால் வரவே முடியல அப்படின்னு பார்த்துக்கோங்கடா ஆக்சிடென்டான ஆனவங்க தலை கையில் ட்ரிப் சேர்த்துக்கிட்டு எப்படி பப்பில் ஜாலியாக டான்ஸ் ஆர்டர் சொன்னால் அவர் யாரோட திட்டம் போட மாட்டார் அப்படின்னு யாரோட இடத்துக்கும் போக மாட்டார் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கப்புறம் வந்து மரியாதை செலுத்தினார் அப்போ அதை என்ன சொல்லுவீங்க சரி அதை கூட விட்டுரு அவங்க வந்துட்டு சிஎம் ஓகேவா ஸ்ரீதேவி இறந்ததுக்கு போனி கபூர் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் அப்போ என்ன சொல்லுவேன் போ யாருக்குமே நான் போக மாட்டேன் அப்படின்னா யாருக்குமே போகக்கூடாது ஆனால் உனக்கு தேவை போனி கபூர் வந்துட்டு உங்களை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படின்னு ஒன்று அந்த வீட்டுக்கு போய்ட்டு நீ ஆறுதல் சொல்லிட்டு வருவேன் ஆனால் இதே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னா அதை வந்து நீ மதிக்காமல் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் சரி இது விட விஜயகாந்த் சாரோட இடத்துக்கு மிஸ்டர் அஜித் வரல ஓகே அஜித் வரலன்னா அதை அப்படியே விட்டுற தானே நீங்க ஏன்டா அந்த ஆளை விட கேவலமா இருக்கிறீங்க அஜித் அவங்களோட பையனுக்கும் போன் பண்ணி பேசினாரு ஆறுதல் சொன்னாரு சாரி என்னாலும் வர முடியல மன்னிச்சுங்கன்னு கேட்டாரு எதுக்கு இப்படி கேவலமான பொய்யெல்லாம் பரப்பி என்னோட தலைசு காரியம் தெரியுமா விமர்சனங்களே அடித்து நொறுக்கிய தலை கணத்தை நான் விஜயகாந்த் அவர்களும் அஞ்சலி செலுத்த அவரூப் மட்டும் தான்டா இதெல்லாம் பண்ணுவாரு நீங்க ஏன்டா பைத்தியக்காரத்தனமா சுத்துறீங்க வரலன்னா விட்டு தொலைடா இவ்வளவு கேவலமா பப்ளிசிட்டி ஏன்டா தெரிறீங்க சரி விஜயகாந்த் சார் ஒரு தனிநபர் அவருக்கு வரல இந்த மக்களோட பணத்தை பிடுங்கி அதில் பிளாக்கில் டிக்கெட் எடுத்து அதில் தானே சொகுசாக வாழ்கிறாப்புல இப்போ சொகுசான பைக்கு சொகுசான வாழ்க்கை கப்பலில் போகிறது துபாயில் வீடு வாங்குறதுனா இந்த மக்களோட தமிழ் மக்களோட பணத்தில் தானே அவர் இப்போ சொகுசாகவே வாழ்ந்துட்டுருக்கிறாரு ஏன் அவங்க வெள்ளத்தால் கஷ்டப்படும் போது ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு உதவியோ இறங்க வந்து பண்ணுறதுக்கு என்ன ஆமீர்கான் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாருன்னு ஓடி போய் அதுக்குலாம் மட்டும் ஹெல்ப் பண்ண தோன்றுற அஜித்துக்கு ஏன் அடிப்படை ரசிகன் நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு ஏன் என்ன வரல போட்டோ போட தெரியுது இல்லை அப்போ அதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு என்ன இந்த மாதிரி மக்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க என்னால் நான் உதவி செய்யறேன் இல்லை என்னால் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அதை நான் என் நான் செய்யறேன்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே ஆமீர்கானுக்கு இறங்குற மனசு அடிப்படைய ரசிகனுக்காக இறங்காது நல்ல மனசுராப்பா அதாவது அஜித்தால முடியும் ஆனா இதுல என்னன்னா யாருக்கு பண்ணா நமக்கு லாபம் யாருக்கு பண்ணா நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றத கரெக்டா சரி அப்பல ஆமீர் கானுக்கு பண்ணாதான் நம்ம இந்தி பெல்ட் வரையும் நம்மளோட ஃபேஸ் தெரியும் அப்போ ஆமீர் கானுக்கு பண்ணுவோம் அடிப்படை ரசீனு பண்ண மாட்டோம் நம்மளை வச்சு படம் தயாரிக்கிற போனி கபூரோட ஒய்ஃப் ஸ்ரீதேவி இறந்ததுக்கு நம்ம போகலாம் அதுல ஒரு ப்ராஃபிட் இருக்கு ஆனா விஜயகாந்த் சத்தத்துக்கு போக மாட்டோம் நல்ல மனசு இல்லை அதெல்லாம் இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் அடிக்கடி ஒன்னு சொல்லணுங்க நாங்க ஒரு நடிகரின் ரசிகர் அல்ல நல்ல மனிதரின் ரசிகர் டே நல்ல அப்படின்றதுலாம் இல்லடா முதல்ல மனுஷனா இருக்கணும்டா எப்படி விஜயகாந்த் சாருக்காக இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு கேவலமான ஒரு பொய் அந்த மீடியால பரப்பனானுங்களோ அதே மாதிரி இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அஜித் பாத்தீங்கன்னா ஒரு உதவி ஒரு அறிக்கை கூட விடல ஆனா இவனுங்களே ஒரு பொருளை கழிப்புறானுங்க எப்படின்னா அஜித் அவர் வீட்டில் நூறு பேர் தங்க வச்சாரு நூறு பேருக்கு தலா பத்தாயிரம் வீதம் அவங்களுக்கு ஒரு கோடி வரையும் கொடுத்தாரு அப்படின்னு யூடியூப்ல பேசுறானுங்களே அவனுங்களை வச்சு பேச வைக்கிறாங்க யார் இந்த பயில் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் இல்லையா அவர் வச்சு பேச வைக்கிறது எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு பப்ளிசிட்டி மக்கள் கஷ்டப்படும் போது ஒரு பப்ளிசிட்டி எதுக்கு ஏன்னா நூறு பேருக்கு பத்தாயிரம்னா பத்து லட்சம் தான்டா வருது நூறு பேருக்கு தலா பத்தாயிரம் வீதம் ஒரு கோடி கொடுத்தாருன்னு எங்கேயோ எடுத்த போட்டோ எடுத்துட்டு வந்து போட்டு தலா அஜித் மக்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார் அவங்களோட போட்டோ எடுத்தாருன்னு ஒரு கேவலமான ஒரு போட்டோ போடுற விடாமுயற்சி படக்குழுவுக்கு தீபாவளி பரிசாக இயக்குனர் முதல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரை தங்கச்செயின் வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறார் தல அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி போடுற விடாமுயற்சி இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே விடாமுயற்சி ஷூட்டிங்கில் இருக்க அனைவருக்கும் அஜித் தன்னுடைய சொந்த சொலவில்வே அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை கலப்புறேன் எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மங்களாக நீங்கள் வந்துட்டு உயிர் வாழ்கிறீங்கன்னு எடுத்துருவோம் பொதுவாக இந்த சினிமா பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் வேணாலும் வந்து வேலிடாக டிஸ்கஸ் பண்ணலாம் சினிமா பற்றியோ இல்லை சினிமா சார்ந்தோ இல்லை சினிமா துறையில் வாழ்கிறவங்கள பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் நான் எப்போமே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா முதல்ல ஓகே நீ உனக்கு யாரை பிடிக்கும் நான் எடுத்தோன்னே கேட்டுருவேன் அவன் வந்து அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவன்ட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய நாலேஜும் இருக்காது அவங்க வந்துட்டு தற்கூரியாக தான் இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அடிமட்ட ரசிகன் ஏதோ தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறான் அப்படின்னா அது வேற ஆனால் அஜித் வன்சை பொறுத்த வரைக்கும் இருந்து மேலே இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அக்மார்க் தற்கூரியா இருப்பானுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படை ரசிகன் அஜித்து செய்யாத ஒன்று வந்துட்டு அஜித்து செஞ்சுட்டாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த சாவுக்கு வராத அஜித்தை வந்தாருன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பணமே கொடுக்காத அஜித்தை வந்துட்டு இந்த வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் அடிக்கிட்டே போகலாம் நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த புல்வாமா அட்டாக்கில் நாற்பத்தோரு இராணுவ வீரர்கள் இறந்ததுக்காக தலா ஒரு கோடி வீதம் நாற்பத்தோரு பேருக்கு நாற்பத்தோரு கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேவலமாக இராணுவ வீரர்கள் நமக்காக தான் உயிரிழக்கிறாங்க ஏன்னா நம்மளோட பாதுகாப்புக்காக வாழ்கிறவங்க அவனுங்களோட சாவில் கூட அவனுக்கு பப்ளிசிட்டி இது எந்த அளவுக்கு இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் ஆகும்னா நியூஸில் போடுற வரைக்கும் நியூஸில் கூட அது பொய்யா உண்மையாலாம் இல்லை டக்குன்னு போட்டு அந்த பப்ளிசிட்டி தேடணும் ஸோ இவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றதுக்கு இன்னொரு உதாரணம் காட்டணும் அப்படின்னா ஆ போனோம் கொரோனா செகண்ட் வேவ் வந்துச்சு இல்லை அப்போ வந்துட்டு தல அஜித் ரெண்டு புள்ளி ஐந்து கோடி கொரோனா நிவாரண நிதியாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ்லையும் போட்டானுங்க ஆனால் உண்மையான இருபத்தஞ்சு லட்சம் தான் ஆனா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ரெண்டு கோடி கொடுத்தாரு ரெண்டு கோடி கொடுத்தாருன்னு இவனுக்கு கொடுக்கறதுக்குல்ல ரொம்ப கேவலமா இருக்கும் அதெல்லாம் வந்து எல்லாரும் எடுத்து ஆ எங்கள் தலை பாத்தீங்களா ஆ ஊன்னு அவனுக்கு பேசுற வரைக்கும் அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க அந்த எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சு அப்பா தலை இவ்வளோ கொடுத்தாரு பாரு அப்படின்னு பேசி முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்ல அஜித் வந்துட்டு இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்தாரு ரெண்டரை கோடி கொடுக்கல அப்படின்றதே இவங்க சொல்லுவாங்க சரி இவனுக்கு எவ்வளோ கேவலமானவனுங்க அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம் அதில் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான உதாரணம் இதுதான் என்னன்னா அந்த ப்ரூணை இளவரசி அஜித்தோட அழகில் அப்படியே மயங்கி அஜித்தோட மொத்த படத்தையும் ரெண்டு நாள்ல பார்த்துட்டு ஒரு படத்துக்கு நீ ரெண்டரை மணி நேரம் வச்சாலும் அஜித்தோட மொத்த படத்தையும் ரெண்டு நாளில் பார்க்க முடியாதுல்ல இவனுக்கு விடுற கதை அப்படிதான் இருக்கும் அஜித்தோட மொத்த படத்தையும் ரெண்டு நாள்ல பார்த்துட்டு சே அஜித் என்ன அழகு கொள்ளை அழகு இந்த மாதிரி ஒரு ஆன்மகனை நான் பார்த்ததே இல்லை அதனால அஜித் வந்து புரூனே நாட்டுக்கு வந்துட்டு விருந்துக்கு அழைச்சி அவரை கண்டிப்பா மீட் பண்ணியும் ஆகணும் அப்படின்னு சொல்லி புருண நாட்டு இலவசம் வந்து அப்படியே ஐஸ்கிரீமா உருகிட்டாங்களாம் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு தங்க சிம்மாசனத்தில் தள இப்ப மன்னராட்சி நடந்துட்டு இருக்கு மன்னன் மகள் அஜித் நடிச்ச வேதனா பாட்ட பார்த்து அசந்து போய் நம்ம தலை அஜித் பத்தி விசாரிச்சிருக்காங்க அப்புறம் அவங்களுடைய மெய் நம்ம தலை அஜித் நடிச்ச மொத்த படத்தினுடைய டிவி கலையும் வாங்கி கொடுத்திருக்காங்க அத்தனை படங்களை பார்த்த அந்த இளவரசி நம்ம தலை அஜித்தினுடைய கொல்லை அழகுல மயங்கி போயிட்டாங்களாமா இதை நம்ம

அழகில் மயங்கிய புறனே நாட்டு இளவரசி அவரை சந்திக்க விரும்பிய செய்தி வெளியாகியிருக்கிறது அதைத் அதை தொடர்ந்து அஜித்தின் விவரங்கள் புகைப்படங்கள் மற்றும் அவர் நடித்த சினிமாக்கள் ஆகியவற்றை சேகரித்து அவரிடம் கொடுத்துள்ளனர் பார்த்து இளவரசி என்ன என்ன அழகு கம்பீரம் சிரிக்கும் போது மனதை அள்ளுகிறார் அவரை என்றும் உருகினாராம் சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் பிரெட்லி அஜித்தை ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் என்று தனது ஆசையை வந்து இப்போ சப்போஸ் வந்து அவங்க ஏதோ படம் பார்த்துருக்கலாம் இல்லை அஜித் சார பத்தி ஒரு வார்த்தையோட சொல்லியிருக்கலாம் அது உண்மையா பொய்யோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இவங்க கதை கட்டுறாங்க பாத்தீங்களா இஷ்டமே அப்படியே பக்கத்துல என்னமோ அந்த ராணி பக்கத்திலே நின்று மிஸ்ன மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் மொத்தத்தையும் கேட்டு இருந்தோம்ன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து காமெடி ஆகுது அது அவங்க சொன்னதாவே இருக்கட்டுமே ஏன் இவ்வளோ போறீங்க அதுதான் விஷயம்

அவர் சிரிப்பார்கள் கண்ணு இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது அவர் மொத்த படத்தையும் பார்த்து இம்ப்ரஸ் ஆகி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான் ஒற்ற காலம் நிற்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் போகிறது தான் வந்து ஓவராக இருக்குது அது நியூஸ் சேனலே வருது இப்போ இவங்களா கிரிஞ்சு பண்ண கூட ஓகே இவங்க அதுக்கு மேலே போடுற தலைப்புலேருந்து அவங்க சொல்கிற இருந்து எல்லாமே அவரை போட்டு வச்சு செய்கிற மாதிரி தான் கேது அதான் சொல்கிறேனே ஒருத்தரை பாராட்டுற இதில் தான் போட்டு அவரை வச்சு வாட்டுறாங்க அவங்க நெகட்டிவாக இப்போ என்னது விஜய் ரசிகர்கள்லாம் அஜித் பேசுகிறாங்க பாருங்க அது கூட ஓகேன்னு தோணுது இப்போ அதுக்கும் மேலே இவங்க பாராட்டுன்ற பேர்ல ஒண்ணு பண்றாங்க பாருங்க அதை ஓவரோடு கிரிஞ்சா இருக்குது அது ஏன் பண்ணிட்டு இருக்காங்க தான் தெரியல வித்தியாசமே தெரியல போறதுக்கு அப்புறம் அது ஒழுங்கா பழைய இருபத்தஞ்சு ஆயிரம் லட்சம் தான் கொடுத்துருக்காரு சரி இவனுங்க பரப்புறானுங்க ரெண்டரை கோடி மூன்றரை கோடி பத்தரை கோடின்னு இவனுங்க நியூஸ் சேனலாவது ஒழுங்கா சொல்லல நியூஸ்லயே அப்படிதான் போட்டு வச்சுக்கிறாங்க என்னமா அது சொன்னா என்ன அதுலயே அவர் தூக்கி வச்சு பேசினா அது ஒரு வியூ போவோம் அதுக்கு ஒரு கூட்டம் பாக்குது அவர் எதா இப்போ அவர் நல்லவர் அவர் வந்து பிரேம் பண்ணிட்டே இருக்கணும் அவர் நல்லவர் நான் சரி அவர் நல்லவர் தான் நீ ஏன்டா பிரேம் பண்ணுகிறேன் அவரே அவருக்கு அவர் அவர் மனசுக்கு அவர் பண்ணுறாரு இல்லை பண்ணலை அவர் இருக்காரு அது அவரோட தனிப்பட்ட விஷயம் அதை தூக்கி தூக்கி நீ போட்டுட்டு பார் அவர் பண்ணார் பார் இவர் செஞ்சார் சரி செஞ்சார் என்ன பண்ணலாம் இப்போ அது அவரோட விருப்பம் நீ என்னத்துக்கு அதை தூக்கி தூக்கி போட்டு நீ வீவு எடுக்கிறதுக்கு நீ பேர் சம்பாதிக்கிறதுக்கு நீ அவர் யூஸ் இருக்க ஆனால் ஓவராக யூஸ் பண்ணுற அவர் செஞ்சது சொல்லி பண்ணால் கூட ஓகே செய்யாதலாம் சொல்லி நீ இன்னும் ஓவரா போட்டு அதை மெழுகேத்தி ஒன்று தான் ஓவர் கிரிஞ்சா போகுது அதுவும் அவர் தெரியாம கூட நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கலாம் தெரியல பட் நீங்க ஒன்னு எடுத்து போட்டுட்டு இல்ல அது எல்லாத்துக்கும் அவர் பிளேம் ஆகிடுறாரு அது அவருக்கே தெரியுமா என்னன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு போயிடுது இப்போ அதனால பலன் அடைஞ்சவங்க சொல்ல இப்ப அந்த ஆக்ட்ரஸ்லாம் எல்லாம் சொல்றாங்க இவர் ஒருத்தர் வந்து எனக்கு காலடி படிச்சு அவர் கொடுத்தாரு நான் பார்த்துருக்கேன் நூறு பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது யாருக்குமே தெரியாது எனக்கு நான் பா பார்த்ததுனால அன்றைக்கி விசாரித்த போது எனக்கு தெரியும் இப்போ இவங்கெல்லாம் வந்து அவர் கூட பழகினவங்க இல்லை அவர் கூட இருக்கிறவங்க அதை பற்றி சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த நியூஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவனுக்கு ஏத்துன்னு வந்து அஜித் சார் வந்து ஆயிரம் பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணார் பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு ரைட் தாயா போவோம் கவனி நீங்க நீங்கள் பண்ணுற வேலைலாம் இப்போ அவருக்கு எவ்வளோ வருமானம் ஆகுது இது வருதுன்னு போவாதா நீங்கள் சொல்கிற கணக்கு கவர்மெண்ட்டே கொடுக்க முடியாது ஒரு ஆர்மி இதுக்கு கவர்மெண்ட்டே எவ்வளோன்றது எனக்கு தெரியும் அதை விட்டு இவர் வந்து கோடிக்கணக்கில் கொடுத்தாரு அப்படின்னா இப்போ அரசாங்கம் எதுக்கு இது எதுக்கு அப்போ இவங்களும் ஆக்ட்ரஸே எல்லாத்தையும் திக் கொடுத்தர்லான்ற மாதிரி அதான் என்னென்னத்தையோ போட்டு கோர்த்துட்ருக்கு அது இதுதான் அவர் இப்போது அவர் வந்து இப்போ நல்ல நல்ல நல்லவன் ஃப்ரேம் பண்ணிட்டு இப்போ பார் அவர் இதுக்கு வரல அதுக்கு வரலான்ட்டு இப்போ அவரு தான் கெட்ட பேர் ஆகுது ஏன்னா நல்லவன் ஃப்ரேம் பண்ணி வச்சு அவர் எல்லாத்துக்கும் ஓடுவார் எல்லாத்துக்கும் வருவார்னு இவன் ஃப்ரேம் பண்ணிட்டேன் இப்ப அவர் எங்கன்னா மாட்டிக்கிட்டாரோ இல்ல அவர் வர வராரோ இல்லையோன்றது நின்னா பார் வரல நீனோ நல்லவன் பார் இதுக்கு வரல நீனோ பெரிய என்ன பார் அதுக்கு வரல இதுக்கு வந்திருக்க வேண்டியதான் அதுக்கு வந்திருக்க வேண்டியது வேண்டியதான அவரை போட்டு டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது இப்ப நீ பண்ண வேலைக்கு எல்லாம் அவர் மாட்டி முடிக்கிற மாதிரி இருக்கு ஒருத்தர் அமைதியா இருக்காரு அதை சுத்தி நிறைய பேர் கதை எழுதிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் அவரு இதா இடாது வழிகாடு மாதிரி தான் இருக்கு இதை கேட்கும் நமக்கு சிரிப்பு வருது இல்லை ஆனால் இதை வந்துட்டு ஆணித்தனமாக நம்பினானுங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் அப்போ பாருங்க அவனுங்க எவ்வளோ தற்குறையாக இருந்தால் இதெல்லாம் அவனுங்களால் நம்ப முடியுது சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் செய்யக்கூடியது நான் தான் சொன்னேன்ல அஜித்தோட ரசிகர்களாக இருக்கிறவங்க கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்ட வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்கண்ணே அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா அஜித் மன்றத்தில் ரசிகராக இருந்த இப்போ சேலம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய சவஞ்சி சிவா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா த கஜா புயலில் மக்கள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்க இல்லையா அப்போது வந்துட்டு எல்லா ஹீரோக்களும் பண உதவி செஞ்சுருந்தாங்க அப்போது அஜித் அவர்கள் கொடுத்தது பதினஞ்சு லட்சம்

எதுக்குமே அஜித் மருத்துவம் அது இன்னும் கொஞ்சம் அது எனக்கு ஒரு விஷயம் தெரியல ஒரு அஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு அரசாங்கமே வெளியிட்டுருச்சு இப்போ என்ன சொல்றேன்னா இத்தனைக்கும் ஒரு அடிமட்ட ரசிகங்கள்லாம் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ வந்துட்டு அஜித் அஞ்சு கோடி கொடுத்தாரு அப்படின்னா அந்த அஞ்சு கோடிக்கான பொருள் எங்க அந்த அஞ்சு கோடி எங்க இருக்கு அஞ்சு கோடி கொடுத்தாருன்னு சொன்னிங்க அந்த அஞ்சு கோடியை வாங்கி என்ன பண்ணீங்க மக்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் பண்ணீங்க அஞ்சு கோடிக்கான பொருள்ன்றது எவ்வளவு பெருசு இருக்கு ஒரு நாலஞ்சு நாலு லாரி வருமா அவ்வளோ பொருட்கள் எங்கடா ஒழிச்சு வச்சுருங்கன்னா உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கீங்க அஞ்சு கோடி ரூபா பொருள் அதில் ஒரு வார்த்தை அவன் அழுத்தி சொல்லியிருந்தான் ஆ அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருப்பாரு ஏன்னா ஒரு கேரக்டர் எனக்கு தெரியும் அப்போ அஞ்சு கோடி பொருள் எங்கே அதுவும் இந்த பொய்யை கூசாமல் எங்கே சொல்கிறான் அப்படின்னா விசுவாசம் திரைப்படத்தோட சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் சொல்கிறான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கஜா புயலில் மக்கள் பாதிக்கப்பட்டு அத்தனை பேர் அவ்வளோ கஷ்டப்படும் போது அவன் இறங்கி ஓடி வந்து அவ்வளோ உதவிகள் செஞ்சுட்ருக்குறாங்க அந்த இடத்துல கூட பாஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாருன்னா வாய்க்கூசாமல் போய் சொல்கிறான்னா அப்ப இவனெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் பழக்கம் போல இது எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சு ஆஹ் எங்க தலைவ பாத்தீங்களா இவ்ளோ குடுத்துட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆஹா ஓ ஓஹோனு ஓவரா பில்ட் அப் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே நபர் அந்த விநியோகர் என்ன சொல்றாப்புல அப்படின்னா இல்ல நான் அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு உணர்ச்சி வசதில தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதுக்கப்புறம் அஜித் அவரோட தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்றாங்க ஆனால் பாருங்கள் ஒரு விநியோகஸ்தரே அஜித் ரசிகராக இருக்கும் பட்சத்தில் அவனோட லட்சணம் எவ்வளோ தான் சரி இன்னும் ஒருபடி மேலே போய் எப்படி போய் சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அஜித் அவர்கள் மங்காத்தா திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சது அஜித் சார் அந்த படத்தில் பண்ண அந்த வீலிங் அந்த வீலிங் வச்சு தான் அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனே பண்ணியிருந்தாங்க அதுவும் வைபோவெல்லாம் பார்த்திங்கன்னா அய்யோ தலை கூட அந்த பைக்கில் உட்காந்துட்டு தலை வீலிங் பண்ணும்போது எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சு தலை நம்ம அப்படின்னு நான் பயங்கரமா பில்டப் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா எஸ் அஜித் சார் வந்து பைக் ஓட்டுவாரு நல்லா வேகமா ஓட்டுவாரு ஏன்னா ஒரு பைக் ரேசர் அதனால அவர் பைக் ஓட்டுக்கணும்னு ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை ஆனா அந்த படத்துல வீலிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல அது அஜித் பண்ணல அந்த ஸ்டன்ட் பண்ணும்போது அஜித்துக்கும் அதுல டூப் தான் போட்டிருந்தாங்க வைபவுக்கும் டூப் தான் போட்டிருந்தாங்க அதுல செந்தில் அபிஷேக்னு ரெண்டு பேர் தான் அத வந்துட்டு அந்த படத்தோட எண்ட் கிரெடிட் ஸ்காஸ்ட்லையே பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் பேர் மென்ஷனே பண்ணிருப்பாங்க அந்த படத்தில வர ஒரே பைக் ஸ்டண்ட் சீன் அது ஒண்ணுதான் அவர் அஜித் சார் ஆமா அதுல அஜித் சார் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஸ்டாபிஸ் பண்ண மாதிரி ஒரு சீன்ஸ்ல அதுல பண்ணிருக்கோம் அது மாதிரி பண்ணாங்க எல்லா படத்துலயும் எல்லாரும் வந்துட்டு சகஜமா டூப் போறோன்றது ஒரு சகஜமான இல்ல ஆனா இவனுக்கு எந்த லெவலுக்கு போய் சொல்றானுங்க அப்படின்னா அய்யோ தலை வீலிங் அடிக்கும் போது ஏன்டா அதுவே போட்டு தான் எடுத்துருக்குறீங்க ரெண்டு பேரும் போட்டு தான் எடுத்துருக்கீங்க போது அந்த பொய்ய இவனுங்க அப்படியே தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறானுங்க சோ இந்த மாதிரி இவனுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் போய் தான் நானும் பல தடவை பாத்துருக்கிறேன் ஏதாவது ஒரு சாதாரணத்தையாவது இவங்க வந்து உண்மை பேச மாட்டாங்களா அப்படின்னு இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ ரஜினி சாரா இருக்கட்டும் இந்த விஜய் அஜித் எல்லா ஹீரோஸும் சரி தான் வந்து கலெக்ஷனில் வந்துட்டு வடை சுடுவாங்க நாங்கள் இத்தனை கோடி அடித்தோம் நாங்கள் அத்தனை கோடி அடித்தோம் அது வந்து வடை ஏன்னா அது என்ன சொல்கிறது ப்ரொடியூசரை நம்ப வைக்கணும் இல்லை மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்றது அது வேறு ஆனால் ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் இறந்துட்டான் ஒருத்தன் செத்துட்டான் இல்லை ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற இடத்துல கூட ரொம்ப ரொம்ப கேவலமாக அந்த பப்ளிசிட்டி இருக்குதுல்ல அது வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் தர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒருத்தர் பைக்கில் போய் தொப்புன்னு விழுந்தார் அப்படின்னா அய்யோ அஜித் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த வலிமை வலிமை ஷூட்டிங் அஜித் எவ்வளவு சீரியஸா இருமாச்சா அஜித் மாதிரி ஒரு டெடிகேட்டான மனுஷன் யாருமே இல்லை அப்படின்னு இவன் பாடன்னு கிளம்பி போடுவான் ஆனால் அது அஜித்தாவே இருக்காது அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏதோ ஒரு போலீஸ்காரர் எங்கேயோ இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இது அடிச்சு அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இல்லை இல்லை இந்த ஷார்ட்டை நடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லி எவ்வளவு டெடிக்கேட்டா நடிச்சாருன்னு ஒரு ஊத்து ஊத்துனானுங்க பாருங்க ஐயோ ஐயோ அதே மாதிரி கேரளாவில் ஒரு ஆள் வெள்ளத்தலையோட ஜீப்ல வந்து டிஃப்ட் சேத்துல ஓட்டி அதை ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கிற ஸ்டண்ட் எல்லாம் அதை பார்த்துட்டு அது எவனே தெரியாம இவனு ஒன்று விட்டு பாத்தீங்களா தலை இப்படிலாம் ஓட்டுறாரு பாத்தீங்களா வலிமை படத்துக்காக அவர் எப்படி ட்ரெயின் பண்றாரு பாத்தீங்களா மனித கடவுள் அஜித்துன்னு சொல்லி தற்கொலை திரும்ப போடுறானுங்க எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி உள்ளது செம்மண் சகதி நிறைந்த முள் பாதையில் தல ஜீப் ஓட்டி வருவது ரசிகர்களை உற்சாகத்தில் திளைக்க செய்துள்ளது சாம் ஒருத்தர் அவர் வந்துட்டு பாப்பா நான் நீ நினைக்கிற ஆள் இல்ல நான் வேற அப்படின்னு பொறுத்த பொறுத்தவரைக்கும் வெள்ள தலையோட ஒருத்தர் பைக்கியோ ஜீப்பையோ ஓடிட கூடாது உடனே அது அஜித் தற்குரி தற்கொரி அது வட்டி கட்டின தற்குரி அதாவது கேரளா பிளட் வந்துச்சு அதுக்காக அஜித் இருபது கோடி கொடுத்தாரு கொரோனாக்காக தலா அஜித் நூத்தி ஐம்பது கோடி கொடுத்தாரு இதெல்லாம் தாண்டி பன்னெண்டாவது புக்ல வந்துட்டு அஜித்தை பத்தி ஹிஸ்டரி எல்லாம் போட்டுருக்காங்க இதெல்லாம் அஜித்துக்கு மட்டுமே சாத்தியம் ஏன்டா இவ்வளவு தற்குரியா இருக்கிறீங்க அஜித் ஏதோ ஒரு வழி விட்டு அப்படி போயிருக்கிறாரு உடனே அதை எடுத்து போட்டு தலா அஜித் பாருங்க அப்படின்னு ஏன்டா தற்குறீங்களா ஒரு ஃபீமேல் இல்லடா ஒரு வயசானவங்களோ இல்ல ஒரு ஜென்ஸ் வந்தா கூட அவங்களுக்கு ஒதுங்கி வழி விட்டு தாண்டா எல்லாருமே போவாங்க அஜித் வழி விட்டாருன்றத கவனிச்சேன் அஜித்தை யாருன்னே தெரியல அதை கவனிச்சா ஏதோ ஒரு பெரிய ஒரு கோட்டு போட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஓரமா போகுது

தன் திறமையாலும் அன்பாலும் தமிழ் உள்ளங்களை வசீகரித்துள்ள என் அன்பு தம்பி ஆக்டர் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அதில் போயிட்டு உனக்கு கமெண்ட் பண்றது பாத்துக்கோங்க மக்களே அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மறந்துட்டாப்ல போல அப்படின்றது அப்புறம் ஏயா திறமை யாராவது அதாவது யாராவது யாருக்காவது விஷ் பண்ணா அங்க போய் பிச்சை எடுக்கிறது நீ ஏன் அஜித்துக்கு விஷ் பண்ணல ஏ எங்க போனாலும் போய் பிச்சை எடுத்தேது அதே மாதிரி யாராவது ஒரு செலிபிரிட்டி ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க சும்மா ஒரு நாத்தி இந்த யாராவது வந்தாங்கன்னு ஓய் அவங்ககிட்ட போய்ட்டு தலை பச்சி சொல்லுங்கள் அஜித் பச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போய் பிச்சை எடுக்கிறது அதே மாதிரி அப்புக்குட்டியை வச்சு அஜித் அவர்கள் ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணார் அதாவது அப்புக்குட்டிக்கு ஃபோட்டோ ஷூட் அஜித் பண்ணார் ஆனால் அஜித் ஃபோட்டோ ஷூட் பண்ணதையே தனியாக இன்னொரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க இது என்ன கருமோ அதை விட்ருங்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடந்த விஷயம் வெளில தெரிஞ்சோன்னு உடனே இவங்க இன்னொரு ஒன்று கிளப்ப ஆரம்பிச்சானுங்க அந்த அப்பு குட்டி கொஞ்சம் பீக்ல இருந்த டைம்ல அப்போ வந்து சொந்தமா வீடு கட்டிட்டு இருந்தாரு உடனே இவனுங்க அப்பு குட்டிக்கு தல அஜித் வீடு கட்டி குடுக்குறாரு அப்படின்னு போட்டானுங்க அதுக்கப்புறம் அப்பு குட்டியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி அஜித் சார் வந்து எனக்கு வீடு வாங்கி தரதா பொய்யான செய்தி எல்லாம் வந்துட்டு இங்க பரப்பிட்டு இருக்காங்க நான் நடிக்கிறேன் அந்த அப்புக்குட்டியே வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்துட்டு இப்படி பறை விட்டானுங்க ஸோ இந்த அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது வடிகட்டின தான் இருப்பானுங்க எங்கேயாவது எவன் செத்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல எப்படி நம்ம பப்ளிசிட்டி தேடணும் கொடுக்காத பணத்தை கொடுத்தோன்னு சொல்லணும் வராத மனுஷனாக வந்ததாக சொல்லணும் ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் சீப்பாக பப்ளிசிட்டி தேட முடியுமோ அப்படியெல்லாம் தேடுவானுங்க அப்புறம் நிறைய பேர் அடிக்கடி கமெண்ட்ஸில் கூட கேட்குறதுனா நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய கேட்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம யாரால இப்போ வாழ்றோமோ யாரால இப்போ சொகுசாக இருக்கிறோமோ அந்த மக்கள் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தில் வந்து பங்கெடுத்துறது தான் நம்ம சப்போர்ட் பண்ணவே முடியும் அதை விட முக்கியமாக படிப்புக்கு யார் உதவுறாங்களோ அவங்களுக்கு தானே போய் சப்போர்ட் பண்ண முடியும் எவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எவன் இறந்தாலும் பரவாயில்ல பப்பில் போய் டான்ஸ் ஆடுறவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களை மாதிரி தற்குரியாட உங்களுக்கு தான் படிப்புன்ற கான்செப்டே உங்கள் யூனிவர்ஸில் கிடையவே கிடையாதே ஆனா இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல இவனுக்கு எந்த அளவுக்கு தற்குரியா இருக்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் அவன் ஒரு விஷயத்த ஆணித்தனமாக நம்புறான் என்னன்னா அஜித் வந்து ஒரு ஷர்ட்டில் வேலை செஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு அவர் ஹீரோவானாரு அப்படின்றத அவன் இன்ன வரைக்கும் ஆணித்தனமாக நம்புறான் ஏன் இந்த நீ என்ன டிபேட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பட்டி கூட அவன் நீ தான் சொல்றானுங்க அஜித் ஏன் பிடிக்கும் ஆ அவர் வந்து மெக்கானிக்கா இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் அப்படின்னு அட தற்குரி பசங்களா அவர் சின்ன வயசுல இருந்து மெக்கானிக் ஆகி அடுத்து கஷ்டப்பட்டு படிப்படியாக நடித்து எதிர்பாராமல் திரையுலகில் வந்து இன்னும் பல கஷ்டப்பட்டு எந்த மெக்கானிஷியனில் வேலை செஞ்ச பையன்டா ஊட்டியில் இருக்கிற டுட்டோரியல் காலேஜில் போய் படிக்க முடியும் எயிட்டிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு பிரபலமான ஒரு மனிதர் அவரோட பையன்தான் எஸ்பிபி சரண் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எஸ்பிபி சரண் டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டு இங்கே படித்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி ஊட்டியில் இருக்கிற ஒரு டுட்டோரியல் கான்வென்ட் கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் மாதிரி அதில் சேர்ந்து படிக்கிறாரு எஸ்பிபி சரண் உங்க எல்லாருக்கும் தெரியல எஸ்பிபி அவ்வளோ பெரிய ஆளு அப்போ அவர் பையனை படிக்க வச்சா எவ்வளோ பெரிய இடத்துல படிக்க வைப்பாரு அதே டுட்டோரியல் கான்வெண்ட்டில் போய் படித்தவர் தான் அஜித்து அரௌண்ட் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் அந்த டைமில் வந்து பெருசாக படிப்பறிவு கிடையாது செம்ம மக்கு என்னை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாத எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் இருக்கு ஆந்திர மெட்ரிகுலேஷன் இருக்கு டேரக்டர் டென்த்ல வந்து ஆந்திர மெட்ரிக் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன வந்து சேர்த்து விட்டாங்க போயிட்டு இருந்திருக்கு இன் விட்டில் மிடில் ஆஃப் கம்ஸ் ஒன் திஸ் ஒன் ஹேண்ட்ஸம் யங் சாப் உடனே இன்ஸ்டென்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் சரிவா எங்க எங்க பெஞ்ச்லயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி அவர் அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி மீ அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் அங்கே மீட் பண்ணாதான் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வெரி

அஜித் மெக்கானிஷியனில் வேலை செஞ்சுருந்தா அவரோட அண்ணன் எப்பறம் அமெரிக்காவில் வேலை செய்ய முடியும் அவரோட தம்பி எப்போ அமெரிக்காவில் போய் படிக்க முடியும் நாங்கள் வீட்டில் மூணு பசங்க நான் வந்து ரெண்டாவது பையன் வேறு என்னுடைய எல்டர் பிரதர் வந்து இப்போது அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு தம்பி வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான் இப்போது ஆக்டர் சூரி இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சார் அவரோட முதலில் வந்து பேசியிருக்காரு ஆமாம் சூரி என் ஹோட்டலு தான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சான் அப்படின்னு சூரியோட அந்த ஹோட்டல் முதலாளி பேசியிருக்கிறாரு அதேமாதிரி எஸ்ஏ சூர்யா அவரும் ஹோட்டலில் வேலை எஸ் எஸ்ஏ சூரியோட முதலாளியும் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆமாம் எஸ்ஏ சூர்யா வந்துட்டு என்னோடய ஹோட்டலில் தான் வேலை செஞ்சா அப்படின்னு இது வரைக்கும் எந்த ஒரு மெக்கானிஷட் ஓனராவுது ஆமாம் அஜித்து என் மெக்கானிஷியட்ல தான் வேலை செஞ்சாப்பு சொல்லியிருக்கிறாரா அஜித் வந்து அப்பவே ஒரு பெரிய பணக்காரரா நைன்டி ஒனில் சொந்தமாக கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணவர் நைன்டீன்

ஏடா இது வரைக்கும் ஒரு இடத்துலயாவது எனக்கு வந்து எஸ் சார் ரெஃபர் பண்ணி தான் எனக்கு அந்த முதல் பட வாய்ப்பு கிடைச்சுன்னு ஏதாவது ஒரு இடத்துல அஜித் சொல்லிருக்காரா நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்தது யாராவது ஹெல்ப் யாராவது பண்றாங்களா இல்ல நீங்களே வந்தது யாரும் ஹெல்ப் பண்ணலா சம்திங் அஜித் அஜித் அவர்கள் நடித்த அந்த முதல் படத்தை அங்க தெலுங்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற சிரஞ்சீவி அவர்களை வச்சுலாம் அந்த படத்தை ப்ரோமோஷன் பண்ணிருந்தாங்க சரண் வந்து அவரோட வீட்டில் அஜித் சார் ஷர்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு மாடலிங் எடுத்துருக்காரு எஸ்பிபி ரெஃபர் பண்ணி தான் முதல் பட வாய்ப்பே கிடைச்சிருக்கு அந்த மனுஷன் இறந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு அப்பா சரண் வச்சுக்கலாம் அந்த ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அவருடைய இறப்பு கூட வராமல் அந்த ஒரு சின்ன நன்றி கடன் கூட செலுத்த முடியல என்ன மனசு நீ அடிக்கடி சொல்லுவீங்களே நாங்கள் ஒரு நல்ல மனிதர் ரசிகர் இதான் நல்ல மனசு முதன் முதல வாய்ப்பு கொடுத்த மனுஷனையும் மதிக்கல இப்போ நம்ம சொகுசாக வாழ்கிற இந்த வாழ்க்கை கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படும் போது அந்த மக்களையும் மதிக்கலை இப்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் அஜித் வந்துட்டு எனக்கு நூறு கோடி சம்பளம் வேணும் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வேணும்னு இப்போ இவ்வளோ வாங்குறாருல நீ அஜித்தை சாமானிய மக்கள் கூட எங்கேயாவது பார்க்க முடியுதா ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அஜித்தை பார்க்க முடியுது அதாவது அடிப்படையில் அடிமட்டத்தில் கஷ்டப்படுற எந்த ஒரு சாமானியோட ரசிகனோ இல்லை எந்த ஒரு மக்களோ வந்துட்டு ஃப்ளைட்லையோ ஏர்போர்ட்டுக்கோ போக முடியாது ஏர்போர்ட்டில் யாராலும் போக முடியும் நல்ல ஒரு மிடில் கிளாஸ்லேயோ இல்லை கொஞ்சம் மட்டும் மட்டும்தான் போக முடியும் அந்த மக்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்கள் தலையோடு எளிமையை பாருங்கள் எது ஏர்போர்ட்டில் போகிற அந்த பணக்காரங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது எளிமை எந்த ஒரு சாமானிய ரசிகன் கூட இப்போ சமீபத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கியா ஆனால் எனக்கு தான் தெரியுது அஜித் வந்துட்டு என்னை ஏக்கேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஏன் சொன்னார்ன்றது எனக்கு இப்போ தான் ரொம்ப தெளிவாக புரியுது அதாவது ஏகேனா அஜித் குமார் கிடையாது ஏர்போர்ட் குமார் ஏன்னா ஏர்போர்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியாது ஃப்ளைட்டில் எவன் போகிறோன்னா ஏர்போர்ட்டில் எவன் போகிறது வசதி இருக்கோ அவன் மட்டும்தான் பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சு ஏகே அதாவது ஏர்போர்ட் குமார் அப்படின்னு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைங்க இப்போ இவர் சொல்கிற மாதிரி பப்ளிக்கில் எந்த ஆக்டருமே வர முடியாது முதல்ல வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும் இப்போது எடுத்துக்கலாம் நம்ம விஜய் சார் கூட எடுத்துக்கலாம் வந்தார் அவரு உதவி செய்யத்துக்கு வந்தாரு ஆனா அங்க நடந்துகிட்ட பீப்புள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு பேர் போட்டோ எடுக்கிறதுக்காகவே வந்ததா பாதி பேர் இருந்தது வராங்க போட்டோ எடுக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு போறாங்க வராங்க போட்டோ எடுக்க அவரே ஒரு மாதிரி முழிக்கிறாரு நான் இங்க என்ன விஷயத்துக்கு வந்தேன் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கே குழப்பம் இப்போ நான் ஒரு ஒரு ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன்னா அதை அதை போக்கஸ் பண்ணாம இப்ப நான் வந்துட்டேன் இப்ப அவங்களையும் தப்பு சொல்ல முடியல இதை விட்டா வந்து விஜய் சார பார்க்க முடியாது எங்கேயுமே பிடிக்க முடியாது அவரு கூட இப்படி நின்று போட்டோ எடுக்க முடியும் இதுதான் சான்ஸ் வேற வழியே இல்லை

இப்போ என்னது போலீஸ்க்கு வரைக்கும் போயிடுச்சு இப்போ இவர் வந்தால் என்ன ஆகுது அவருக்கே அந்த நிலமை அப்படின்னா யூடியூப்பில் ஒரு ப அந்த நிலமை இப்போ அவரால் க அந்த பீப்புளை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இப்போ இவர் வந்தார் எல்லாம் வந்தால் முடியாதுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ இவங்களை தப்பு சொல்ல முடியாது ஏன் நீங்கள் வந்து மிங்களவாலம் எல்லாருக்குமே ஆசை இருக்குது மிங்களவன் ரஜினி சார் கூட சொல்லியிருக்காரு எனக்கு வந்து வாக்கிங் போடணும்னு ஆசையாக இருக்கு ரோட்டில் இப்படி வாக்கிங் போயிட்டு ஒரு மாலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை என் லைஃப்பில் என்னால் முடியல விடமாட்டாங்கன்றாங்க ஸோ ஆக்ட்ரஸ் சொன்னாலும் அங்கே நின்று பார்த்தா தான் அந்த ப்ரெஷர் பிடிக்கும் அவங்களுக்கு போகணும் பண்ணோன்னு ஆசை இருக்கும் குழந்தை வந்து அப்பா இங்கே போனோம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போகிறாங்க சொல்கிறாங்கன்றாங்க போக முடியாது இப்போ இவர் கூட்டிகிட்டு போக முடியுமா தான் பொண்ணை தான் பையனை கூட்டிகிட்டு போனோன்னா ஃபாரின் எங்கனா தான் கூட்டின்னு போனோம் ஏன்னா அங்கே தான் வந்து இந்த க்ரௌடு அதெல்லாம் இது பண்ணாது இங்கே எங்கே போனாலும் க்ரௌடு வந்து சுற்றிக்கும் அவங்களுடைய ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் இது வந்து எந்த ஆக்டர்னாலையும் பண்ண முடியாது முதல்ல இந்த அஜித் குமார் அப்படின்ற பேர் ஒரு நார்த் இந்தியன் பேராக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அஜித் குமார் அப்படின்றது ஒரு நார்த் இந்தியன் பேர் தான் பட் அஜித் தமிழன் தான் நோ டவுட் அபவுட் இட் அப்படின்றப்பல அஜித் குமார்ங்கிற பேர் நார்த் இந்தியன் நோ டவுட் அபவுட் இட் ஆனால் அஜித் குமார் ஒரு தமிழன் தான் நோ டவுட் அபவுட் இட் அது வந்து மிஸ்டேக் பண்ணிக்க வேணாம் யாருமே ஆமாம் அஜித் வந்து தமிழன் தான் எப்போனா தமிழ்நாட்டில் படம் நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது மட்டும் ஒரு தமிழன் அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ஒரு தமிழன் ஆனால் இதே தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் தமிழன் கிடையாது வேற ஆள் அவா குரூப் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இந்த ஸ்டெர்லைட் ஆலையை போராட்டம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அனிதா இறப்பு இப்படி எதுக்குமே நான் குரல் கொடுக்க மாட்டேன் ஆனால் என் படம் ஓடணும் அதனால நான் தமிழன் மட்டும் சொல்லிப்பேன் ஆனால் அஜித் குமார் நான் ஒரு தமிழன் தான் நோ டவுட் போட்டுட்டு அது வந்து மிஸ்டேக் பண்ணிக்க வேணாம் யாருமே இதே மாதிரி தான் இந்த இலங்கையில் நடக்கிற அந்த போருக்கு வந்துட்டு தமிழ்நாடுகள் உண்ணாவிரதம் இருந்தாங்க அங்கே வந்து அஜித் சொல்றாரு என் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே நடக்கிற அந்த போராட்டம் அந்த உண்ணாவிரத போராட்டன்றது இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக நடக்கிறது அங்கே வந்து என்ன சொல்லணும் ஒரு இலங்கை தமிழ் பிரச்சனை பற்றி பேசணும் இல்லை இலங்கை தமிழர்களுக்காக ஏதாவது ஆதரவாக பேசணும்ல அங்கே வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியை தயவு செஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்க விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அதாவது என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இந்த மாதிரி போராட்டம் அதெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க நாங்களாம் அதெல்லாம் வரமாட்டோன்னு தூக்கி வச்சு கொண்டாடாதீங்கன்றாங்க என்னுடைய மண்ணுக்கு என் உயிர் தமிழுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை தயவு செஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்க விடுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ எனக்கு புரியல தமிழனோட ஒரு பிரச்சனைக்கும் இவர் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட மாட்டார் அப்படியே கூப்பிட்டாலும் எங்களை வந்து கூப்பிடாதீங்க எங்கள் இண்டஸ்ட்ரியை அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு நான் தமிழன் சொல்லணும் என் என்னுடைய மண்ணுக்கு என் உயிர் தமிழுக்கு ஆ அப்புறம் இது கூட வந்துடுவானுங்க இங்கே பாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தலை வந்துட்டு எல்லா நடிகர் கூட வந்தார் டெய் கும்பலோட கோயந்தா போடுறதில்ல தன்னை தமிழன் மட்டும் சொல்லிக்கிட்டு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் பண்ணீங்க அப்படின்றதான் இங்கே கேள்வி சமீபத்தில் கூட இந்த காவிரி நீருக்காக போராட்டம் நடந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மொத்தமாக சேர்ந்து பண்ணாங்க இந்த ஊரில் தானே வருமானம் சம்பாதிக்கிறீங்க இந்த ஊரில் தானே நீங்கள் வாழ்கிறீங்க இந்த ஊரில் தானே சாப்பாடு சாப்பிட்றீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கான அந்த வாழ்வாதரத்துக்கான காவிரி நீர் போராட்டத்துக்கு வரமாட்டிங்க அடுத்து இவனுங்க இன்னொன்று ஒன்று சொல்லணுங்க ஆ எங்கள் தலை வந்துட்டு முதல்ல அவங்க குடும்பத்தை பாருங்கள் அப்புறம் வந்து எங்கள் படத்தை பாருங்கன்னு எங்கள் தலை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவ்வளோ நல்ல மனசோட அஜிஸ்டாக இருக்குது இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஒருத்தர் வந்து எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் பா குடிக்காதீங்கப்பா குடி ரொம்ப கெடுதல் நீ குடிச்சேன்னா உன் உடம்பு வீணாக போயிடும் அப்புறம் உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய்ட்டு அவனை இவ்வளோ நல்ல கருத்து சொல்கிறேன் ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னும் போது நானாப்பா தான் தான்ப்பா பிராந்தி கடை வச்சுருக்கிறேன் அப்புறம் சொந்தமாக பியர் கம்பெனி வேறு வச்சுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது இவனுக்கு சொல்கிறது அஜித் உண்மையிலேயே அவர் ஒரு ரசிகர் மேலே அவ்வளோ பேர் அக்கறை வச்சுருந்தாருன்னா அவர் ஏன் படம் நடிக்கணும் அவருக்கு தான் தெரியும்ல நம்ம படம் நடிக்கிறனால தான் இவனுக்கு வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கறானுங்க படம் நடிக்கிறனால தான் இவனுக்கு நைட்டு முழு கண்டு முடிச்சு பல விஷயம் பண்ணுறானுங்க நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் வந்துட்டு செத்து போயிடுறாங்க உயிர் சதலாம் ஏற்படுது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படம் நடிக்கிறனால தான் அப்போ நம்ம படம் நடிக்காமலே இருக்கலாம் அதுதான் நல்லதுன்னு நீ அஜித் பண்ணலை அதுதான் நல்லது தான் வசதிக்கேற்ற மாதிரி எவ்வளோ கதகதையா அழகுறானு இவனுங்க அடுத்து இவனுங்க அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னடே பார்த்தீங்கன்னா எங்களோட தலை ரசிகர்கள் வந்துட்டு சுயநலமாக பயன்படுத்திக்காமல் மன்றத்தையே கலஸ்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவானுங்க டெய் ஒரு மன்றத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமா ஒரு ஊரில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஊரில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மன்றத்தில் இருக்கணும் தான் முதல்ல போய் நிற்பான் முதல்ல போய் நிற்கணும் அந்த ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்றது அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த இளைஞர் மன்றங்களுக்கும் தான் தெரியும் இந்த ஊரில் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஊரில் இருக்க மன்ற தான் தெரியும் அந்த மன்றத்தில் இருக்க இளைஞர்கள் தான் போய் ஒரு இடத்துல நின்று பேசி எங்க ஊர்ல இந்த பிரச்சனை எங்களுக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு சொல்லி நின்று பேசி அந்த உதவிகளை அந்த ஊருக்காக பெற்று தருவான் இப்போ அஜித்தோட ரசிகர் ஒருத்தர் போய் இறந்துட்டாரு இப்போ அந்த குடும்பம் கஷ்டத்துல இருக்கு அப்படின்னா அந்த மன்றத்தில் எவனாக இருந்தானா அவன் தான் போய் பேசுவான் ஆமா இறந்தவனோட குடும்பம் இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கு இவங்க வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு இந்த உதவி பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன தள்ளு கூட சம்திங் ஏதோ ஒன்று பண்ணால் அவங்களுக்கு சரியா வரும் அப்படின்னு அங்கே ஒரு மன்றம் இருந்தது அப்படின்னா அந்த மன்றம் சார்பாக அந்த கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு சார்பாக அந்த மன்றத்தில் இருக்கும்போது பேசுவான் ஒரு மன்றம் இருந்ததுன்னா அந்த ஊரில் இருக்கிற ஏழை பசங்களுக்கு இலவசமாக பாடசாலையை வச்சு டியூஷன் எடுக்கலாம் இல்லை ஒரு ஏழை குடும்பத்தில் ஏதோ ஒரு விசேஷம் அந்த வீட்டில் வேலை செய்ய ஆளுன்னா மன்றம் சாரப்பா போய் வேலை செய்யலாம் இல்லை ஏதோ ஒரு டெத்து அவங்களுக்கு வந்துட்டு எடுக்கிறது கூட காசு இல்லை அப்படின்னா மன்றம் சாரைப்போய் உதவி பண்ணலாம் ஸோ ஒரு மன்றம் அப்படின்றது ஒரு ஊருக்கு கண்டிப்பாக தேவை இப்போ விஜயகாந்த் அவரோட பேரை நம்ம இப்போ எல்லாரும் பெருமையாக சொல்கிறோம் அவர் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு மன்றங்களும் மிக முக்கிய காரணம் ஒரு ஒரு ஊரில் இருக்க அந்த மன்றத்தில் இருக்க இளைஞர்கள் தான் எங்கள் ஊருக்கு தேவை இந்த மாதிரி படிக்கிற பசங்கள் இவங்க படிப்புக்கு உதவிக்கு வந்துட்டு பணம் தேவை இந்த எவ்வளோ கஷ்டப்படுத்து இவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் கொடுத்தா நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஒரு மூணு சக்கரம் கொடுத்தா நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து படிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அந்த மன்றத்தில் இருக்க இளைஞர்கள் முன்னெடுத்து தான் அந்த உதவிகளை அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு பெற்றுத்தர முடிஞ்சது ஸோ மன்றம்ன்றது இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த மன்றங்களை கட்டி காக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் ஒரு மன்றம்னு வச்சுருந்தா கண்டிப்பா அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் அந்த பிரச்சனையை உட்காந்து பேசி என்னடா ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க இதை மாத்துங்க இது இப்படி பண்ணாதீங்க இல்லை இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து பேசி அந்த தீர்வுகளை கரெக்டாக எடுத்து அந்த மன்றத்தில் இருக்க உறுப்பினர்களை அந்த ரசிகர்களை வந்துட்டு கரெக்டாக வழி நடத்தணும் மன்றங்களை ஒழுங்காக நடத்துறதுக்கு சரியான தைரியமும் ஆளுமையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கொடுக்கணுன்ற எண்ணம் அதை விட முக்கியம் மன்றத்தின் சார்பாக அவர் ரசிகர்களையோ மக்களையோ பொறுமையாக பார்த்து பேசணும் அவனோட குறைகளை கேட்கணும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கூட உட்காந்து ஆலோசனை செய்யணும் ஒரு பிரச்சனை ஒரு உதவி அப்படின்னு மன்றத்தின் சார்பாக தன்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹீரோ அந்த களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அதுதான் ஆளுமை அதை முடியலன்றதுக்காக களைச்சிட்டு போனவர் தான் அஜித் கீழே மன்றங்கள் இருந்துருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இழுத்துட்டு வருவானுங்க அதை வேற நம்ம உட்காந்து பேசணும் இப்போ இந்த புயல் ஏதாவது பிரச்சனை இல்லை ஊர்ல ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நையனையும் தொல்லை பண்ணவானுங்க அந்த டார்ச்சர்லாம் நம்மளை தாங்க முடியாதுன்றதுக்காக தான் மன்றத்தை விட்டு போயிருக்கிற தவிர அதுல பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா மன்றத்தின் மூலிமா நிறையவே செஞ்சிருக்கலாம் இப்போ இந்த புயல் உள்ளத்தால் சென்னை நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஊர் சைடும் சரி இங்கேயும் சரி பயங்கரமா பாதிக்கப்பட்டது இப்போ அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு வேலை மனசு இறங்கி வந்து சரிப்பா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி வந்தாலும் கூட எப்படி பண்ண முடியும் முன்ன பின்ன அந்த மக்கள்கிட்ட அவங்களோட ரசிகர்கிட்ட பேசி பழகிருந்தனா ஓகே இந்த ஏரல இவங்க இருக்கிறாங்க இந்த ஏரல இந்த பிரச்சனை இந்த ஏரல இந்த பிரச்சனைக்கு இவன் வரான் அப்படின்றது அப்போ தெரியும் அந்த மன்றங்கள் இருந்ததுன்னா அந்த ரசிகன் போய் சொல்லுவான்ல எங்க ஊரில் இப்படி ஆகிடுச்சு இத்தனை வீடு சேதம் ஆகிடுச்சு நீ வந்து பாருங்க எல்லா அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால்லையாவது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரசிகன் தானே போய் கேட்க முடியும் மன்றத்தின் சார்பாக அந்த மன்றத்தின் சார்பாக தானே போய் அந்த உதவியை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியும் ஸோ மன்றன்றது இவ்வளோ முக்கியம் இல்லை ஸோ அந்த மன்றத்தை கலைச்சிட்டு போனதில் ஒரு பெருமையும் கிடையாது அஜித் வந்து அவரோட ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா அஜித் என்ன ஃப்ரீயாவாக படம் நடிக்கிறாரு என் ரசிகர்களை என்னை கண்டு கழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்னும் ஃப்ரீயாக ஒன்றும் நடிக்கல காசு வாங்கிட்டு தான் நடிக்கிறாரு நீ எவங்க எப்படியாவது எந்த ரசிகிட்டேயாவது பிளாக்ல வித்தாவது பணத்தை பிடிங்கியதை சம்பாரிச்சுக்கேன் ஆனால் எனக்கு நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளத்தை கொடுத்துருன்னு அஜித் சம்பளத்தை ஏற்றும் போதே அவர் உங்களை சுயநலமாக பயன்படுத்துறாருன்னு தான் அர்த்தம் அஜித் மன்றங்களை கழிச்சிட்டு எங்களுக்காக இலவசமாக படம் நடிக்கிறாரு அப்படி இல்லைன்னா எங்களுக்கு மட்டும் டிக்கெட்டு நூறுரூவாக்கு மேலே மேல ஒரு ரூபா கூட ஏற்றி விற்க கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் படமே நடிக்கிறாரு அப்படின்னு அப்போ வேணா நீ புரியுமே சொல்லிக்கலாம் இப்போ அஜித் துபாய் போயிருந்தாரு இல்லையா அஜித்தோட ஃபேன் ஒருத்தர் அஜித்தை வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ சம்திங் எடுத்துருக்காரு போல அதை பார்த்தா அஜித் அவரோட போனை வாங்கி இவரே அவரோட போன டெய்லி பண்ணிட்டு இருக்காரு எனக்கு புரியல ஒரு ஃபேனோட ஒரு சின்ன சந்தோஷம் ஓகே நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்திருக்கிறாரு நம்ம ஒரு போட்டோல வீடியோ எடுப்போம் அப்படின்றது அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே அவன் ஒன்றும் உங்களோட வீட்டுக்குள்ளே பூந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கல அதே மாதிரி அது ஒன்றும் ஷூட்டிங் ஸ்பாட்டும் கிடையாது அது வந்து ஒரு காமன் ப்ளேஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹீரோ ஒரு பப்ளிக் ஃபிகர் ஸோ உங்களை வந்து அவன் ஏதோ ஒரு சின்ன ஆசையில் அவனோட மன திருப்திக்காக ஒரு வீடியோ எடுத்தான் அப்படின்னா அதை வாங்கி கூட பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இவர் ஒன்றும் கபல் மாதிரியோ இல்லை விக்ரம் மாதிரியோ வந்துட்டு அப்படியே உடம்பை வருத்தி அப்படியே கெட்டப் சேஞ்சில் ஒன்றும் இல்லை அதே வெள்ள தலை அதே வெள்ளை தாடி தான் ஆ அதே என்னமோ என்ன வீடியோ எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடிக்கும் டெய்ல் பண்றாப்புல இதெல்லாம் கொடுப்பினா அவர் ஃபோனை பிடிக்கும் டெல் பண்ணுறது இன்னொருத்தன் வீடியோ எடுத்துக்கிறேன் முதல்ல மனுஷன் என்ன நேர்மையா இருக்கணும் அதுலேயும் செய்கிற தொழிலுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கணும் நூறு கோடி நூற்றி இருபது கோடி வாங்கிட்டு சும்மா கேமரா முன்னாடி வந்துட்டு போறது மட்டும் ஒரு ஹீரோட வேலை கிடையாது அந்த படத்தோட பிரிவு ப்ரொமோஷன் அந்த படத்தோட ஆடியலன்ஸ் அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டுன்னு அந்த படம் சார்பா இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஹீரோ வந்து ஒத்துழைக்கணும் அதுதான் அந்த தொழிலுக்கு அவர் கொடுக்குற நேர்மை இப்போ ரஜினி சார் இருக்கிறாரு கமல் சார் இருக்கிறாரு ஹிந்தில ஷாருக் கான் இருக்காங்க இவங்கெல்லாம் பாருங்க அந்த ஒரு திரைப்படத்துக்கு அவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க பணம் வாங்கிட்டு சும்மா கேமரா முன்னாடி மட்டும் வந்துட்டு போகிறது இல்லாமல் அது என் படம் என் படத்துக்கே இல்லாமல் நான் தான் பண்ணுவேன் ஏன்னா அது என்னோடய நேர்மை என்னோடய கடமை அப்படின்னு இறங்கி வேலை செய்கிறாங்க அந்த ஒரு தொழில் நேர்மை முதல்ல உங்ககிட்ட இல்லை அடுத்து உங்களை வளர்த்து விட்ட அந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொடர்பு அந்த மன்றங்கள் தான் நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் எனக்கு இந்த மன்றமும் வேணாம் என் ரசிகரும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகரை அப்படியே கழட்டி விட்டீங்க நீங்கள் அந்த ரசிகருக்கும் நேர்மையாக இல்லை அடுத்து அஜித் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு வாழ்வாதார பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஆதரவாக எதுவுமே செய்யலை நீங்கள் வந்து உங்களே சொல்லிக்கிட்டீங்க இல்லையா நான் வந்து தமிழன் தான் அப்படின்னு அந்த தமிழன் அப்படின்ற வார்த்தைக்கும் நீங்கள் நேர்மையாக இல்லை உங்களை வாழ வச்ச மக்கள் இங்கே மழை வெள்ளத்தில் கஷ்டப்படும்போது போது ஆமீர்கானுக்கு மட்டும் உதவி பண்ணிவிட்டு அடிமட்ட மக்களுக்கு உதவி பண்ணாமல் இருந்தீங்க பார்த்திங்களா உங்களை வாழ வச்ச மக்களுக்கும் நீங்கள் நேர்மையாக இல்லை அதெல்லாம் தாண்டி உங்களோட துறையிலேயே உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு நபர் உங்களுக்கு உதவிய ஒரு நபர் தமிழ்நாட்டுக்கே உதாரணமாக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாரு உங்கள் ப்ரொடியூசர் போனி கபூரோட மனைவி ஸ்ரீதேவி இறந்த உடனே உடனே போய் பார்த்த நீங்கள் விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனிதர் உங்கள் துறையை சேர்ந்த ஒரு மனிதர் இறந்துட்டாரு அதுக்கு ஒரு சின்ன ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்காம உடனே வந்து பார்க்காம துபாயில் பப்புல அழகாக டான்ஸ் ஆனீங்க பார்த்தீங்களா ஒரு நல்ல மனிதராக உங்களுக்கே நீங்கள் நேர்மையாக இல்லை ஆனால் பாருங்கள் இப்படி நேர்மையே இல்லாத ஒரு நபரை அதாவது தகுதியே இல்லாத ஒரு நபரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டாடி தான் இந்த நாட்டையே உனக்கு நாசமாக்குறானுங்க ஆனால் என்ன சொன்னாலும் இவனுக்கு திருந்து போகிறது கிடையாது நீங்கள் செய்யாத உதவிகளை நீங்கள் செய்யாத விஷயங்களை உங்களை பற்றின பொய்யான செய்திகளை வெளியே உலாவ விட்டு ஒரு போலியான விளம்பரங்களை தேடிக்கிட்டு ஒரு போலியான ஒரு மனிதராக தான் இருக்கிறீங்க அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பொய்யின் ஒட்டுமொத்த உருவமாக நிற்கிறீங்க உங்களோட அந்த இமேஜ் அப்படின்றது வெறும் பொய்களால் மட்டுமே உருவான ஒரு பொய் பூதமாக தான் இருக்குது உங்களோட அந்த இமேஜ் இதில் உனக்கு இந்த விஜயம் அஜித்தான் கம்பேர் பண்ணணுங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிரிப்பாக இருக்கும் எப்படினா கூட விஜயை கம்பேர் பண்ண முடியும் நான் உங்களால் தான் வாழ்ந்தேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் முதல்ல வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓடி வந்து நிற்கிறவனும் அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் ஒளியிறவனும் எப்படா கம்பேர் பண்ண முடியும் நம்ம தமிழ்நாட்டு பசங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு ஊக்குவிக்கிற வகையில் அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற ஒரு நபரும் யார் மார்க் எடுத்தால் எனக்கு என்ன அப்படின்னு கண்டுக்காம இருக்கிற ஒரு நபரும் எப்படா ஒன்றாக முடியும் காவிரி பிரச்சனைன்னா முதல் ஆளாக ஓடி போய் உட்காரணும் அனிதா சாவுக்கு ஆளாக போய் உட்காரணும் தூத்துக்குடி துப்பாக்கி சொல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்றவனும் தமிழ்நாட்டில் ஏன் என் கேடு போனா எனக்கு என்ன எனக்கு நூறு கோடிக்கு சம்பளம் வந்தா போதும்னு அமைதியா இருக்கிறவனும் எப்படா ஒன்றாக முடியும் தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் கேட்குறாங்க அப்படின்னு அவங்களோட ஃபோனில் செல்ஃபி எடுத்து கொடுக்குறவனும் யாரை கேட்டு நீ ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு ஃபோனை பிடிங்கி டெயிட் பண்ணுறோன்னு எப்படி ஒன்றாக முடியும் நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கையால் நிவாரண பொருட்களையும் அதேமாதிரி அவங்களுக்கு தேவையான பணமும் என் கையில் தான் கொடுப்பேன் அப்படின்னு மூணு நாலு மணி நேரம் நின்று வேர்த்த விரிவிற்கு அத்தனை பேருக்கும் எடுத்து கொடுத்தோனும் துபாயில் இருக்க பப்பில் போய் டான்ஸ் ஆடுறோன்னு எப்பட்றா ஒன்றாக முடியும் நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காக பத்து மணி நேரம் நின்று அவங்களுக்காக உதவுகிறோனும் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறோன்னு எப்புட்றா ஒன்றாக முடியும் கேட்டால் எனக்கு உடனே சொல்லணுங்க ஆ விஜய் அரசியலுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு ஏன் நீயும் பண்ணு ஏன் நீ அரசியலுக்கு வந்தால் தான் பண்ணுவியான்னு உங்களை வாழ வச்ச மக்களுக்கு நீங்கள் பண்ணுறது கூட இவ்வளோ யோசனைன்னு அவசியமே இல்லையே சரிப்பா விஜய் தான் அரசியலுக்காக பண்ணுறாருன்னு சொல்கிறேன் இந்த கே பி பாலா இந்த அறந்தாங்க நிஷா இந்த ஆக்டர் மோகன் இந்த பார்த்திபன் இவங்களாம் பண்ணுறாங்களே இப்போ இவங்களாம் நான் அரசியலுக்கு சொல்கிறாங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே போதும் இதுக்கு அரசியல் வரணும் வர வேணான்ற அவசியமே இல்லையே நெல்லையில் விஜய் எல்லாருக்கும் அந்த உதவித்தொகை அந்த பொருட்கள்லாம் கொடுக்கும்போது அந்த மக்களை பார்த்தீங்களா அந்த தங்கச்சிங்க அந்த தம்பிங்க அப்பா வயசுல இருக்கிறவங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க ஏன் பாட்டி வயசுல இருக்கிறவங்களாம் இந்த தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி விஜயோட கை எடுத்து உரிமையாக அவங்க ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டு கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துக்கிட்டு தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு நான்லாம் வந்துட்டு ஒரு பாட்டிக்கு ஒரு கை இல்லை அவங்க விஜய் முத்தம் கொடுத்து அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பெரியவங்களோட அந்த ஆசிர்வாதம்ன்றதுலாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த இடத்துல விஜய் பெரிய ஸ்டாரெலாம் இல்லை இன்னமும் அவங்க வீட்டு பையன் மாதிரி தான் அந்த இடத்துல அவர் நடந்துக்கிட்டாப்லையே அவ்வளோ கூட்ட நெரிசலில் போய் அவ்வளோ நேரம் வேர்க்க விறுவிற்கு நின்று அவங்களோட குறைகள்லாம் பொறுமையாக காது கொடுத்து கேட்டு ஒரு சில பேர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒரு சில பேர் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ஒரு சில பேர் கையில் முத்தம் கொடுத்து அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறது கண்ணத்தை கிழ்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டு அவர் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த அன்பெல்லாம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் நீ வந்து மக்களோட மக்களாக இறங்கி அவங்களுக்கு நீ உதவி பண்ணால் தானே உங்களுக்கு இந்த அன்புலாம் கிடைக்கும் பப்பில் போய்ட்டு சும்மா நியூயர்க் ஐட்டம் டான்ஸ் ஆனாலும் அந்த அன்பு கிடைக்கவே கிடைக்காது இப்போது விஜய் கொண்டு நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அந்தாலும் சம்பளம் வாங்கி திருப்பி ஏழைங்களுக்கு இந்த மாதிரி உதவி தானே பண்ணுறப்பில்ல அதனால் நூற்றி ஐம்பதுல இரநூறு கோடி கூட கொடுக்கட்டும் வாங்கி திருப்பி ஏழைகளுக்கு செலவு பண்ணிட்டோம் ஒன்றும் தப்பு இல்லையே இந்த நான் தான் நம்பர் ஒன்று நான் தான் பெரிய ஸ்டார்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடினு சம்பளத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறான் இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறத விட அது இந்த கொடுக்கலாம் ஒர்த்து ஏன்னா அவ்வளோ பணம் வாங்கி மக்களுக்கு தானே செலவு பண்ணுறப்பல அதனால தாராளமாக கொடுக்கலாம் இப்போது விஜய் இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கும்போது அங்கே வந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளோ அன்பை பொழிஞ்சிட்டு போனாங்களே எங்கே இது போய் கேளு அஜித்துக்கு எங்கள் தலைக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அன்பு கொடுங்கன்னு கேளு அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்பானே ஏன்டா நான் மழை வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது உங்கள் தலை உங்கள் அஜித் என்னடா பண்ணாருங்கிட்டால் என்ன போக சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் இங்கே வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது எங்கால அங்கே பப்புள் ஐட்டம் டான்ஸ் ஆன்னார்னா சொல்லுவேன் அசிங்கமாக கேட்பாங்களே அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்குங்க யார் ஒருத்தர் படிப்புக்கு உதவி பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் படிப்புக்கு உதவி பண்ணுற பற்றி அவன்ட்டு கொலையே பண்ணாலும் நம்ம அவனுக்கு தான் ஆதரவாக நிற்கணும் ஏன்னால் அடுத்த தலைமுறை நல்லா வளரணும் அப்படின்னு சிந்திக்கிற அறிவு இருக்கிற மட்டும்தான் படிப்புக்கு உதவி பண்ணுவான் ஒரு நபர் ஒரு பத்து பேர் படிக்க வைச்சாங்க அப்படின்னா அந்த படிக்க வைக்கிற அந்த பத்து குடும்பம் இருக்குல்ல அந்த பத்து குடும்பம் நல்லாயிருக்கும் அவங்க நூறு ஒரு பத்து பேருக்கு உதவி பண்ணுவாங்க அந்த சந்ததியே அப்படியே முன்னேறி மேலே வரும் சோ அடுத்த தலைமுறை சந்ததியினருக்கு படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உதவிகளை விஜய் தான் இப்ப அரசியலுக்கு வரதுனால பண்ணல பல வருஷமாவே விஜயலாம் இந்த உதவிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறார் அதுவும் முக்கியமா படிப்புக்கு நமக்கு கீழே இருக்கணும் நான் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கணும் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்ற டயலாக்லாம் எல்லாம் கடைசி வரையும் படத்துல பஞ்சிடலாம் பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி ஏழை ஜனங்களோட அந்த தூய்மையான அன்புலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப கஷ்டம் கடைசி வரைக்கும் நீங்க போட்டோஷாப்ல எடிட் பண்ணி ஊரை ஏமாற்றிட்டு சுற்ற வேண்டியதான் இந்த விஜய்க்கும் அஜித்துக்கும் இந்த கம்பேரிசன் பண்ணுவீங்களேன் இப்போ நான் சொல்கிறேன் ஏர்போர்ட்டில் பணக்காரனும் வசதியானு கூட ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நின்னால் அது அஜித் ஏழு ஜனங்கள் கஷ்டப்படும் போது அவங்க கூட உதவிக்கு நான் இருக்கிறேன்னு போய் நின்னா அது விஜய் இவ்வளோ தாண்டா விஜய்க்கும் அஜித்துக்கும் வித்தியாசம் ஆனால் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கூட இவனும் கொஞ்சம் கூட திருந்து போகிறது கிடையாது அடுத்த வாரமே ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அஜித் ஐநூறு கோடி கொடுத்தாரு இது அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விடுங்க இந்த அஜித் வச்சு நீங்கள் பொய் பொய்யாக உருட்டுனானுங்களே அதில் உங்களுக்கு பிடிச்ச உருட்டு எதுன்றதை கவன் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அவனுங்க உருட்டுனதுலையே ரொம்ப என்ஜாய் பண்ண உருட்டு எதை அப்படி இன்னும் இல்லை அஜித்தோடய அழகில் வாங்கிட்டாங்கன்னு ஒரு புருடாவுட் ஆனுங்கள அதுதான் அண்டு கடைசியாக நான் தான் பெரிய ஸ்டார்னு கோடி கோடியாக சம்பளம் வாங்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் டெடிக்கேட் பண்ணுறேன் இதை பார்த்து மனசு வந்து திருந்துங்க இல்லைனா இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல மனசு கூட நமக்கு இல்லையா அப்படின்னு உங்களை நீங்களே காரி துப்பிக்குங்க என்னால் எவ்வளவு முடியுமோ அவளை சம்பாதிப்பேன் எவ்வளோ முடியுமோ கொடுப்பேன் அவங்க கொடுத்தாங்க அதனால நான் திருப்பி அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க அவங்க கொடுத்து இன்னும் திருப்பி பல பேர் கொடுக்கவே மாட்டுறாங்களே இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்காங்களே அதை பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குது எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்துட்டு இருக்காந்தவங்க இன்னைக்கு நிலையான வாழ்க்கை கிடையாது தயவு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் வச்சிருந்து என்ன பண்ண போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவோமே இது வேண்டுகோளாவே வைக்கிறேன் நிறைய பேர் கொடுக்கணும் முன் வரணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம ஏன் ஒன்றும் உருப்படாமல் இருக்கோம் ஏன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் ஏன் வந்து இன்னும் இந்த நிலைமையிலேயே இருக்குது தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படியே இருக்குன்னா நம்ம யாரை கேள்வி கேட்கணுமோ அவங்கள கேட்கவே மாட்டேன்றோம் அது மறந்துடுறோம் கேள்வி தான் கேட்கணும் அரசாங்கத்தை கேட்கணும் கவர்மெண்ட்டை கேட்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ்துனது நிப்பாட்டிட்டு அவங்கள மறைச்சிட்றோம் ஆக்ட்ரஸ் தான் இப்போ இவங்க வரலை இவங்க சைல இவங்களுக்கு அங்கே நம்ம நின்னோம் பண்ணோம் ஆனால் அவங்க வரலை அப்படின்ட்டு இப்போ இவங்க பக்கம் ஃபோக்கஸ்டாயிடுது அவங்கள மறந்துடுறோம் ஆனால் அங்கே தான் கேள்வி கேட்கணும் அங்கே தான் கோவப்படணும் அவங்களை கேள்வி கேட்டாலும் எது பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் பயன் இல்லைன்ட்டு அப்படியே ஆக்ட்ரஸ் பக்கம் வந்துடுறது இதுதான் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து மறந்துடறனா இந்த மறக்கிறது இருக்கே அவங்க ஹீரோஸ் ஹீரோஸை நிப்பாட்டிட்டு இவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி இவங்க மேல எல்லா கோவத்தையும் கொட்டுறோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் எங்க பண்ணணுமோ அங்கே விட்டுறோம் அவங்க எப்படி இருக்காங்கன்னா எல்லாத்துல விலகி இருக்கணும் நான் எதுலேயுமே வரல விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு இப்போ நம்மளாம் எப்படி ஒரு ஐடி கம்பெனி வேலை போகிறோம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் ஃபேமிலின்னு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு பட் உங்களுக்காக அனுபவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க அந்த அன்பை நம்ம ரிசீவ் பண்ணுறதும் போது அதுக்கான எதனா ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம்ல அதுக்கு நமக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கணும் போது செய்யணும் அது நம்மளோட கடமை மாதிரி தான் அது இன்னொன்று விஜயகாந்த் சார் வந்து டெத் ஆயிட்டாரு அதுக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவங்கவுங்க வரதும் வராதும் அவங்க இஷ்டம் அப்படிங்கிறது இது அதையும் தாண்டி என்னென்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல மனுஷன் இறந்துருக்காருன்னும் போது அதுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும் அது ஒரு பேசிக் ஹியூமனோட ஒரு குவாலிட்டின்னு நினைக்கிறேன் நான் நல்ல விஷயத்த நம்ம ஆதரிக்கும் போதுதான் இல்லை நிறைய ரீச் ஆகும் ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டார் அதுக்கு இவ்வளோ ரசிகர்கள் ஒரு ஆக்டர் வராரு அப்படின்னா அந்த நல்லதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு அது போய் சேரும் ஸோ அது கண்டிப்பாக எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இவங்க சொல்கிற பாயிண்ட்டான கரெக்டு தான் இப்போ அஜித் சார் வந்து அவரு உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருக்கணும்னா ஃபேம் இருக்குது டெய்லி இப்போ பார்க்குறாங்க ஃபோட்டோ பார்க்குறாங்க வீடியோ பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவங்கனால அந்த நார்மல் லைஃபுக்கெல்லாம் வரவே முடியாது ஐடி கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவங்க அவங்க வந்து அவங்க வேலை ஒன்று இருக்கலாம் பட் இது அப்படி இல்லை கொண்டாடுறாங்க ஃபேன்ஸு வராங்க இது இருக்காங்கன்றப்போ அதுக்கு இருக்குதா செய்யும் இது கஷ்டமான ஒரு தொழில் தான் ஏன்னா ஃபேன்ஸையும் மெயின்டைன் பண்ணால் அவங்களையும் எதுவும் இது பண்ணிடக்கூடாது ப்ளஸ் வந்து நம்ம வேலையும் பார்க்கணுன்றது பெரிய தலைவலி தான் அதெல்லாம் புரியுது பட் இவங்க சொல்கிற மாதிரி இவ்வளோ நல்ல மனுஷன் அவர் இறந்துட்டார் அதுக்கு வரலன்றது வருத்தம் இருக்குது தான் பட் வந்து இப்போ வர்றது வராது இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து ஏதோ பொம்மை மாதிரி செதுக்கிற மாதிரி இருக்கு நீ இதுக்கு வரணும் நீ இதுக்கு வரக்கூடாது நீ இதுக்கு அழுவணும் நீ இதுக்கு அழக்கூடாது நீ இந்த இடத்துல வந்து நிற்கணும் நீ இந்த இடத்துக்கு வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்னமோ அவங்கள ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க லைஃப்ள்ளே போய் உக்காந்து அது நம்மளோட வேலை இல்லையா நம்ம திருப்தி நம்ம விஜயகாந்த் சார் இப்போ இறந்தாரு நம்ம ஃபீல் பண்ணுறோமா நம்ம போனோமா நம்ம வந்தோமா நம்ம அதுக்காக வருத்தப்படுறோமா நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அவர் அரசு நிற்கிறப்போ நம்ம ஓட்டு பண்ணல அவரை இது பண்ணிட்டோம் மியூம்ஸ் போட்டு இது பண்ணுறப்போ நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம் இதெல்லாம் நம்மளோட தப்பு பட் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஆக்ட்ரஸ் ஏன் வரல அவர் ஏன் டெத்தப்போ வரலை இப்போ வந்து அந்த சூர்யாலாம் நான் போய் பார்க்குற வந்து கீழே ஃபுல்லாக கமெண்ட் அப்படி கழிவுத்தி வச்சுக்கிறாங்க அவர் நடிக்கிறாரு ஆக்ட் பண்ணுறாரு என்ன நியூ இயரில் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சாச்சா இப்போ வந்து ஆக்ட் பண்ணுகிறியா அப்படி இப்படின்ட்டு அவங்க எப்போ வரணும் வரக்கூடாது அப்படின்றது கூட இவங்க முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா நான் தான் உனக்கு வந்து கொண்டாடினேன் நான் தான் உனக்கு வந்து இன்னைக்கு டிக்கெட் எடுத்து ஊற்றி இந்த நிலைமையில உட்காரத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு இவங்களே வந்து ஆக்கிற மாதிரி இருக்குது நான் ஆட்டி வைக்கிற மாதிரி தான் ஆக்ட்ரஸ்லாம் ஆடணும் இல்லைனா எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்களாம் அவங்களுக்கு ஒரு பேம் வச்சுட்டு நீங்களாம் அவங்க நல்லவங்க 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 நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தான் டிசைன் பண்ணுறீங்க அவங்க பர்சனலாக எப்படி இருக்கணும் அவங்க அவங்களுடைய தன்மை என்னன்றது அவங்களுக்கு இருந்தால் போதும் அதை நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் அஜித் சாருக்கு இதுதான் மெயின் சும்மா அவர் வந்து நல்லவர் எல்லாத்துக்கும் வருவார் எல்லாத்துக்கும் செய்வாருன்னு இவங்களா அவர் முடிவு பண்ணிடுறாங்க அவருக்கு இருக்கிற பேரும் உண்மை தான் அவர் செஞ்சது செய்யாது அது செஞ்சது நிறையவே இருக்கு அதெல்லாம் உண்மைதான் ஆனால் இது அதை இவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க இப்படிதான் ஒன்று ஃப்ரேம் பண்ணி அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுக்காக அவர் வரணும் பண்ணணும் அவருக்கு ப்ரெஷர் வைக்கிற மாதிரி இது இப்போ விஜய் சாரும் பண்ணாருங்க இப்போ ஃப்ளட்டுக்கு பண்ணாரு அவரு ஃபஸ்ட்டு ரசிகருக்கு வச்சு தான் பண்ணாரு பண்ணவங்க என்ன பண்ணாங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கினே அந்த ஸ்டோர் போட்டுன்னு இருந்தாங்க இதை பார்த்தாரு இவங்களை நம்பினா வேலைக்காவது நம்ம மானம் தான் போகுதுன்னா அவரே வந்து இறங்கினாரு இவனுங்களை நம்பினா நம்மளுக்கு என்ன சொல்றது பேரு கெடுக்க தான் பாக்குறாங்க இவனுங்கன்னு சொல்லிட்டு அவரே நேரில் வந்துட்டாரு நேரில் வந்துட்டு முடியாம ஷூட்டிங் இருக்கும் அது இருக்கும் அப்போ தான் விஜயகாந்த் சார் அந்த அந்த வருத்தமும் உள்ளே இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு அவர் பண்ணி அதாவது அவரோட ஃபீலிங் எதுவுமே பார் அவர் பணம் இல்லை இப்போ அவர் ஃபேமிலி பார்க்குறதா பசங்களை பார்க்குறதா இல்லை இங்கே போய் ஒர்க்கை பார்க்கறதா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இவங்களை நம்ம வேலைக்கு ஆகலை நம்மளாக போனோம் இவனுக்கு பண்ணால் இவனுக்கு வேற வேலை பண்ணிடுறானுங்கன்ட்டு அவராக வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது இதுதான் சொல்லுவார் ஆக்ட்ரஸ் ஒரு லைஃப் போய் இவங்க செதுக்கிற மாதிரி இதே தான் அஜித்துக்கும் இப்போ அவருக்கு வேலை இருக்கும் இது இருக்கும் எங்கே இவனு இருக்கும் அதெல்லாம் விட்டு இப்போ இங்கே வந்து நின்னோம் நீ வந்து செய்யணும் நான் உனக்காக தானே கொண்டாடி நினைக்கிறேன் நீ எப்படி வராம இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் மேலே கோபுற மாதிரி அமீர் கானுக்கு வந்து நின்னாரு இந்த விஷயம் எல்லாம் ஒரு இதுக்கு அதுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இப்ப அவரு வந்து சுத்தம் இப்போ அவர் பண்ணது கூட நம்ம பண்ணமான்னு நம்மள கேள்வி கேட்டுக்கனா சுத்தம் ஒண்ணுமே இருக்காது இப்ப அஜித் சார் பண்ண அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோமானா இல்ல அவர் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு அது கூட நம்ம பண்ணாம அவர் உட்காந்து குத்தின்னு இருப்போம் கமெண்ட்ஸில் அப்படியே நம்ம என்னமோ இங்கே என்னோ லட்சக்கணக்கில் பேருக்கு நம்ம நல்லது பண்ணிட்டோம் அவர் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு இருக்கு எனக்கு இல்லை நான் இல்லாதனால நான் பண்ணலை எனக்கு இருந்தால் நானும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அதெல்லாம் நம்ம வளரப்ப தெரியும் என்ன பண்ணுறோம் பண்ணலை அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம இவ்வளோ கேள்வி கேட்கல ஏன் பணக்காரங்களாம் கேள்வியே கேட்க மாட்டோம் ஆக்ட்ரஸ் கேட்குறோம் இவங்களை கேட்குறோம் பணக்காரங்க இருக்காங்க ஐடி கம்பெனி இருக்குது இதெல்லாம் இங்கே அவ்வளோ பண்ணியிருக்கோம்ல ஏன் அவங்களாம் எந்த உதவியுமே பண்ணல ஏன் அவங்களாம் வரல ஏன் அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டேங்க எல்லாத்துக்கும் இடம் விட்டுனுக்கிறீங்களே ஃபாரின் கம்பெனிலாம் இங்கே வந்து இறங்கி இங்கே எல்லாம் கட்டி வச்சுங்க அவங்களாம் பண்ணல நம்ம தானே அவங்களுக்கு இடம் விட்டு வச்சுருக்கோம் மக்களாக்கி நீங்கள் தானே அவங்களுக்குலாம் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க எதையும் கேட்காம ஏன் அவங்களாம் வந்து உதவி பண்ணல இங்கே வந்து நம்ம தனியாக உறிஞ்சி பிடிச்சி நிறைய ஃபேக்ட்ரிங்க இருக்கு ஏன் அவங்களாம் வந்து எதுவுமே பண்ணல இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் அதான் சொல்கிற மாதிரி எங்கே ஃபோக்கஸ்ட் பண்ணணுமோ எங்க கேள்வி கேட்கணுமோ அது மீடியாவும் கேட்கிறதுல பீப்புளும் கேட்கறதில்லை ஃபுல் ஃபோக்கஸ்டு எங்கேனா இருக்குன்னா ஆக்ட்ரஸ் தான் ஏன்னா அவங்கள கேட்டதா டக்குன்னு ஃபேம் வரும் நம்ம அதை வச்சு வீவ்ஸ் வாங்கலாம் நம்ம அதை இது வச்சு இது பண்ணலாம் இப்படி தான் இருக்குது

ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன் அதுல வந்து பக்கத்துல சயின்டிஸ்ட் இருப்பாரு டாக்டர் இருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அந்த ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் இவங்க கிட்ட கேட்பாங்க சத்யராஜ் கிட்ட அதான் அவர் கேட்பார் நீங்க பாருங்க நீங்க மீடியா கிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான் நீங்க வந்து இதில் பெரிய ரெண்டு பேர் இங்க இருக்காங்க நீங்க அவங்கள விட்டுட்டு அவங்க சம்மந்தப்பட்ட கொஸ்டின் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு ஆக்ட்ரிஸே வந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு கேக்குறீங்க அப்படி அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் இப்ப விஜய லாஸ்டா இந்தி வந்து படிக்கணும்னு கட்டாயப்பாத்தார் அதை பற்றி நீங்கள் அவர் என்னையான் நினைக்கணும் ஆக்ட்ரஸ் நினச்சி இப்போ என்ன சொல்லுங்களா அவரும் பதிலுக்கு அதிலுக்கு ரிப்ளை கொடுத்தாருதான் நீ யார் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி அது அது எதுவும் வந்து ஆக்ட்ரஸ் கேட்டால் இப்போ ஆக்ட்ரஸ் தான் அங்கே முடிவு பண்ணுறாங்களா என்ன படிக்கணும் படிக்கூடாதுன்னு ஆக்ட்ரஸ் கேட்டு தான் இருக்குதா என்னென்னமோ கேள்வி இந்த மாதிரி தான் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்குமே ஆக்ட்ரஸ் தாங்க எந்த ப்ராப்ளம்னா வரட்டும் எதனால் வீடு கூட இடிஞ்சு விட்டேன் ஆக்ட்ரஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன நினைக்கணும் புரியல எனக்கு எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்குறது எங்கே கேள்வி கேட்கணும் எங்கே போய் நிற்கணும் அதை ஃபுல்லாக மறந்துடுறாங்களா நம்ம இந்த மீடியாவும் அப்படிதான் நம்மளை வழி நடத்துது இவங்கெல்லாம் கேள்வி கேட்கணும் இவங்கெல்லாம் பார்க்கணும் பாரு இவங்க வந்து எப்படி பதில் சொல்றாங்க பாரு இவெல்லாம் ஆக்டரா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ஸ்டோர் போட்டிருக்காங்க போய் ஹிந்திட்டு பேசிட்டு ஹிந்தியில் போய் நடிச்சுன்னுறாரு இவரெல்லாம் மனுஷனா என்ன சார் அவங்க வந்து வேற இதுக்கே போகக்கூடாதா வேற இதுக்கு போய் அவங்க நடி அது தொழில் அவங்களுக்கு அது தொழில் சினிமானா சினிமா அது எல்லாமே சினிமா தான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சம்மந்த சம்மந்தெல்லாம் கேள்வி கேட்டு சம்மந்த சம்மந்தில் ஆளெல்லாம் நீங்களாக புகழ்ந்து புகழ்ந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணலை செய்யலைன்னு நீங்களே திரும்ப போட்டு அவங்களை குத்துறதுல ஒன்றுமே இல்லை எனக்கு இது கூட இப்போ விஜயகாந்த் சார்த்து கூட பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா நம்மளோட கில்ட்டியை தூக்கி அவங்க மேலே வைக்கிற மாதிரி இருக்குது நம்ம அவர் அரசியலுக்கு வரப்போ கண்டுக்கலை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல மீம்ஸ் வச்சு கலாச்ச்டம் இதெல்லாம் நம்மளோட குற்ற உணர்ச்சி இது இப்போ நம்மளுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி உள்ளேயே தாக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிறிஷ்டாக எல்லாமே உள்ளே இருக்குது இப்போ ஆக்ட்ரஸ் மாட்டுறாங்க பற்றி அவங்க வரல இந்த கோபத்துல அவங்க மேல கொட்டுற மாதிரி இருக்குது எனக்கு நம்ம ரொம்ப நல்லவங்க நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தா அப்படி கரெக்டா இருந்தால் அவர் ஜெயிச்சு இருக்கணும் ஏன் ஜெயிக்கலாம் மதிப்பு கொடுத்துட்டா இருக்கும் போது நம்ம இருக்குல்ல அதுதான் தெரிவிக்கிறோம்னு நினைக்கிறேன் இப்போ இவருக்கு விஜயகாந்த் சாருக்கு இவ்வளவு சப்போர்ட் இந்த சப்போர்ட் அவர் ஜெயிச்சிட்டு இருப்பாரு ஏன் ஜெயிக்கல அப்ப இங்க வந்த நம்ம இப்போ நம்ம வந்து ஆதங்கப்பட்டு இருக்க பாதி பேரே அவருக்கு ஓட்டு போடாதவங்க தான் அவர் இத்தனை நாள் கண்டுக்காதவங்க தான் இருந்திருக்காங்க ஆப்போசிட்டா தான் இருந்திருக்காங்கன்றது அர்த்தம் இத்தனை கோட்டை வந்திருந்தா அவர் இன்னத்துக்கு சிஎம்எ இத்தனை ஓட்டு இருந்திருந்தாலே சிஎம் ஏன் அவளை இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுவோம் அதான் நம்ம நம்மள இருக்கிற இது எல்லாம் மறைச்சிக்கிறதுக்கு ஆக்ட்ரஸ்ட்டுக்கு முன்னிறுத்துற மாதிரி இது எனக்கு இதெல்லாம் நம்ம வழி வழியா பண்ணிட்டு இருக்கோம் அந்த காலத்துல இருந்து காமராஜர் காலத்துல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அவரே ஏன் தோக்க வச்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய இதுதான் இருக்குது அப்பல நம்ம அப்பா அம்மா காலத்துல இப்போயே இப்பயும் இருக்கிறோம் எல்லா ஆக்ட்ரஸ் முகத்தில் தான் இருக்கும் அவங்க பண்ணுறது அவங்க செய்கிறது அவங்க மேலே தான் ஃபோக்கஸ்டாகவே இருக்குது எங்கே கேட்கணுமோ அங்கே ஃபுல்லாக மறந்துட்டு சீரழாக தாங்க இருக்கணும் இப்போ ஆக்ட்ரஸ்க்காக நம்ம படம் பார்க்குறோம் டிக்கெட் கொடுத்ததுனால நமக்கு அவ்வளோ உரிமை வருதுன்னா அதே தான் இந்த ஓட்டு விஷயமோ இந்த அரசியல் விஷயமோ நமக்கு நான் நம்ம ஓட் போட்டிருக்கோம் ஆனால் அங்கே போய் அதே ஒரு கொஸ்டின் அதே ஒரு ஆதங்கத்தையோ ஒரு கோபத்தையோ வெளிப்படுத்தவே ஆனால் இங்கே மட்டும் பண்ணுவோம் காசும் வாங்கிடுவோம் கேட்கவும் மாட்டோம் அங்க அப்படி கிடையாது நான் காசு கொடுத்தா நான் என்ன கேப்பேன் இல்ல தான் இது அர்த்தம் ஏன்னா இதெல்லாம் கேட்டால் நமக்கு என்ன ஆகுமா ஏதாவும் நம்மள அரஸ்ட் பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க ஆனா ஆக்ட்ரஸ் வந்து என்னன்னா கேள்வி கேட்கலாம் எந்த இல்லை அவங்களை என்னன்னா கழிவு ஊத்தலாம் என்னன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்கள கழிவு ஊத்துனா யார் கேள்வி கேட்க போறான் நான் தான் அவனை வளர்த்து விட்டது அவனை நான் என்னன்னா பேசுவேன்னு இவங்களா உரிமை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது இவங்களாம் கேள்வி கேட்க முடியாது இவங்க தான் என்ன கேள்வி கேட்க முடியும் இந்த எல்லா கோவத்தையும் நான் இவன் மேலதான் காட்ட முடியும் எனக்கு வேற வழி இல்லை எனக்கும் அங்கு ஆத்திரங்குது யார் காட்டி காட்டியானோ அவங்க மேலே காட்டினா எனக்கு உயிர் பயம் இவங்க மேலே காட்டிலான் காட்டுற மாதிரி இது எனக்கு லாஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட்ரஸை தூக்கி உங்கள் தலையில் வச்சுக்கிட்டது உங்கள் தப்பு அவங்க தான் கடவுள் அவங்க தான் எல்லாமேன்னு சொல்கிறது உங்களுடைய தப்பு அது வந்து அந்த பீப்புள் சில ஃபேன்ஸ் அது இதுன்னு இருக்காங்க இல்லையா ரொம்ப பீக்கில் ரொம்ப ஐயா ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்களாக கொண்டாட் நீங்களாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி பண்ணுறது நீங்கள் தான் இதுக்கு அவங்க பொறுப்பே ஆக முடியாது இப்போ வந்து அஜித் சர்மா இப்போ மன்றத்தை கலச்சிட்டாரு இதை பண்ணிட்டாரு ஏன்னா அவர் நல்லது செய்யறதுக்கு பயம் ஏன்னா இவங்களாம் இருந்தால் நச்சு நச்சுன்னு அதனால பயம் அப்படின்றது சொல்கிறாரு பட் இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வரப்போ ஒன்றும் அவர் கலைகளை அப்போவே களைச்சிட்டார் அப்போவே கலச்சிட்டாரு அப்படின்னா அப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை அப்போ யாரும் போய் ஆக்ட்ரஸ் நச்சு நச்சுன்னு இல்லாத டைம் தான் அது அப்போ கழிச்ச டைமுக்கு இப்போ எடுத்துட்டு வந்து சொல்றதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த நற்பணி மன்றம்ங்கிறது அதை வச்சு நிறைய உதவி பண்ணலாம் அது யூஸ்ஃபுல்லான வேலை கொண்டு போயிருக்கலாம் விஜயகாந்த் சார் மாதிரி தான் ஒரு சொன்னாரு அவர் டைரக்டாவே பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு நான் ஏன் இன்னொருத்தனை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் தானே இப்ப நிறைய பேருக்கு வரும் அந்த அந்த அது ஒரு என்ன நல்லது ஒரு அந்த மாதிரி செய்யணும் அவங்களுக்கா வந்தா பிரச்சனை இல்லப்பா இப்ப அஜித் சார் வந்து வச்சுட்டு அவரு பர்த்டேக்கோ இதுக்கோ அவங்களா பண்றது அவங்களோட வே அது ஆனா அஜித் சார் வச்சு ஒன்னொன்னுக்கு பண்ணு செய் போன்றது அவங்கள வேலை வாங்குறதுக்கு அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் எனக்கு தோன்றது நான் போய் பண்ணிக்கிறேன் உங்களை நான் வந்து கஷ்டப்படுத்து விரும்பலான்றதுக்கும் இருக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த காரணமும் இருக்கலாம் சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் அது தப்புன்னு சொல்லவே முடியல என்னால் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களோட விருப்பம் அவங்க செய்யறது தான் அவங்களோட விருப்பம் அவள் தான் நான் சொல்லுவேன் ஆக்டர் தூக்கி தூக்கி நீங்கள் முன்னாடி நிற்பாட்டி எனக்கு பேசுகிறதில் வந்து விருப்பம் இல்லை அது நீங்கள் வந்து உடனே நீங்கள் அஜித்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க விஜய்க்கு நீங்கள் எதிரானவங்க அப்படிலாம் கிடையாது நான் எல்லா ஆக்ட்ரஸுமே பொதுவாக தான் பேசுகிறேன் ஏன்னா இப்போ விஜய் சார் வந்து நிற்கிறப்போவே எனக்கு அப்படி தான் இருக்குது இவர் இப்போ வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஒன்று பண்ண வைக்கணும் அப்படின்னு இப்போ அவர் அரசியலுக்காக பண்ணுறாரோ இல்லை அவர் மனசுக்காக பண்ணுறாரோ ஆனால் அதுவுமே வந்து டபுள் மைண்டடாக தான் பார்ப்பாங்க இவர் இப்போ அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படின்ற பேர் தான் அவர் வருது அவர் மனசார பண்ணணும்னு பண்ண நினச்சாலும் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இவர் அரசியலுக்காக இவர் ஃபேம் பண்ணுறாருப்பா அப்படின்ட்டு தான் அவருக்கு ஒரு இமேஜின் வருது இந்த மாதிரி ஆக்ட்ரஸை வந்து எப்படி பார்த்தாலும் குத்தினே தாங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்க நல்லதே நினச்சி பண்ணாலும் அவங்க குத்திட்டு தான் இருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம என்ன இவர் தான் நல்லவர் அவர் கேட்டார்னு சொல்ல இது வேணாலும் மாறும் ஒரு டைமுக்கு அஜித் வந்து தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தா அதே அவங்க தான் இப்போ விஜய் தூக்கி வச்சு பேசு திரும்ப இது மாறும் வேணாலும் மாறலாம் நம்ம ஜம்ப் ஆகிட்டே இருக்க முடியாது நம்ம ஒன்றா இருந்துப்போம் எங்கே கேள்வி கேட்கணுமோ அங்கே கேட்கணும் இவங்களெலாம் தூக்கி மேலே வச்சுக்காதீங்கன்றது தான் என்னுடைய இது போய் பார்த்தீங்களா படம் பார்த்திங்களா வந்துடுங்க அவங்களுக்கு தூக்கி தூக்கி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறது தான் இங்கே எல்லாமே தப்பாக போகுது ஆனா அஜித் சார் ஆரம்பத்துல அப்படி அப்படிதான் இருக்காரு எதிலுமே இது இல்லாம ஏன்னா வந்து சொன்னேன்னு கேட்டிருப்பீங்க ஒரு படம் ஹீரோஸை கேட்குறீங்க டேரக்டரை கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு அப்படித்தான் ஒரு ஹீரோ முன்னாடி வந்துட்டா அது மட்டுமே அவங்கள வச்சு மட்டுமே நிறைய பேசுறது வந்து அவருக்குமே அது பிடிக்காது தான் அது இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காது அது ஒருத்தர் இப்ப விஜயகாந்த் சார் அப்படி கிடையாது அவர் டோட்டலா வேற இந்த படத்துக்கு நான் வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ப்ரொடியூசர் யாருமே வந்து எதுவும் நான் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் அவருடைய தன்மை அதே மாதிரி தான் அஜித் சார் இருக்கணும் அப்படின்னிங்கன்னா அது வந்து அவனுடைய தப்பு தான் இவர் இவரோட குவாலிட்டி அது அவரோட குவாலிட்டி விஜய் சார் விஜய் சார் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று நம்ம எல்லாத்தையும் தூக்கி குழப்பிக்கிறேன் இந்த மாதிரி ஐயா அவர் இல்லை அந்த மாதிரி ஏன் இவர் இல்லை நீ என்னமோ இவங்கள ரொம்ப புகழ்கிற பாரு எங்கள் எங்கள் விஜயகாந்த் சார் பாரு எப்படி இருந்துருக்கார் இந்த மாதிரி எந்த ஆக்டர்னா இருப்பாங்களே எங்கள் அஜித் சார் பாரு எப்படி இந்த மாதிரி அந்த இதே தான் திரும்ப வருமே தவிர புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்க அவங்களோட அதெல்லாம் தூக்கி நம்ம கொஸ்டினே கேட்க முடியாது தான் சொல்கிறேன் என்ன எப்படி எனக்கு முடிக்கிறதுன்னு தெரில திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே சுத்திரமாதிரி தாங்குது எனக்கு நம்ம எது மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நம்ம எதுக்கு வந்து உரிமை கொடுக்கணும் எதுக்கு வந்து எதை பேசணுன்றத நம்மளுக்கு தாங்க தெரியணும் நம்ம தேவையில்லாதலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளாக ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரெஷராகனுக்குறோன்றது தான் இங்கே உண்மை தான் இங்கே அதுதான் நடந்துகிட்ருக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு தலைமேல வச்சுட்டு ப்ரெஷராகிட்டு இருக்கோம் எது தேவையோ எதுக்கு நிற்கணுமோ அதுக்கு நிற்கவே இல்லை இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அதான் பண்ணுகிறோம்